பச்சை தண்ணீரில் விளக்கெறிந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பவுளியம்மனின் அருள்மைந்தன் ஜோதிடர் கரூர் ஏ சிவகுமாரின் இனிய மாலை வணக்கம். இந்த குழுவே சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு வரும் அட்மின் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்திலே சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் திரு சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்திலே பங்கு பெறக்கூடிய அனைத்து ஜோதிட வல்லுநர்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, பட்டிமன்றம் நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே இந்த பட்டிமன்றம் என்பது ஒரு சிறப்பான செயலாக பார்க்கப்படுகின்றது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களுடைய சிந்தனை, தமிழர்களுடைய கலை, அதை வெளிப்படக்கூடிய திறமை, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ரெக்கார்டட் கிடையாது. ஸோ ரெக்கார்டெல்லாம் இல்லாதனால, இந்த மாதிரி தொலைபேசிகள் வசதிகள்லாம் இல்லாதனால பட்டிமன்றங்கள் நிறைய நடத்தி பட்டிமன்றங்கள் மூலமாக நம்முடைய கலையை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. நம்முடைய கலை வந்து அடுத்த பரிமாணத்திற்கு செல்வதற்கு உதவி புரிவது ஒரு பட்டிமன்றம். பட்டிமன்றம் வந்து காலப்போக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா பட்டிமன்றம் அப்படின்னாலே வெகு மக்கள் வந்து ரசித்து பார்ப்பாங்க. நகைச்சுவை பட்டிமன்றம், இந்த மாதிரி ஒவ்வொரு கலைகளுக்கும் ஒரு பட்டிமன்றத்தை அமைத்து அதன் வழியாக அந்த கலையை வெளிக்கொண்டு வருது தான் இந்த பட்டிமன்றத்தோட சிறப்பான நோக்கம். முரண்பாடான பல்வேறு நோக்கங்களை உடைய கருத்துக்களை விவரிக்க, ஒவ்வொரு கலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குண்டான முரண்பாடான பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை விவரிக்க, அதை விவாதிக்க, அதை பரப்புரைக்க, மூன்றுமே பாருங்கள். ஒரு பட்டிமன்றம் நடந்தால் ஒரு கருத்துக்களை வந்து விவரிக்க நமக்கு உதவி செய்யும். அந்த விவாதம் மூலமாக நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும். அதை பரப்புரை செய்வதன் மூலமாக இந்த கலையை வளர்த்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நோக்கத்தோடு தான் இந்த பட்டிமன்றங்கள் நமக்கு உதவி செய்கின்றன. அதிலும் பாருங்கள், காலத்தால் அழிந்த பல்வேறு விஷயங்கள், இந்த ஜோதிட ரீதியாக அழிந்த பல்வேறு விஷயங்களை பல ஜோதிடர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிந்து கொண்ட அந்த பல்நோக்கு விஷயங்களை இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக ஜோதிட பெருமக்கள் வந்து இங்கே எடுத்துரைக்க போகிறாங்க. இப்படி எடுத்துரைக்கும் பொழுது அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த குழுவில் இருக்கக்கூடிய இரண்டு அணியினருக்கு மட்டுமல்ல, பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏன்னா இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதற்கு எதிர்வாதம் அவர்கள் ஒன்று புரிவார்கள். இப்படி ஒரு விவாதம் செய்யும் பொழுது ஒரு எந்த டாபிக் எடுக்கிறோமோ அந்த டாப்பிக்கை பற்றி நமக்கு ஒரு புரிதல் அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொருத்தருடைய பேச்சு திறனை அதிகப்படுத்தும். ஜோதிடர் என்றாலே நான் சொல்லியிருப்பேன், பேச தெரிஞ்சவங்க தான் ஜோதிடர். அப்படி ஒரு பேச்சு திறனை வளர்த்துவது தான் இந்த பட்டிமன்றங்கள். பாருங்கள், சிக்கலான விஷயங்களை தீர்த்து வைக்க உதவுவது தான் அந்த பட்டிமன்றம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத கருத்துக்களை தெரிவிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பட்டிமன்றம். பட்டிமன்றம் என்றாலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அரிய பெரிய விஷயங்கள் இருக்கின்றன. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மேற்கத்திய நாடுகள்லாம் போதுங்க ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு துருவங்கள் இருந்து தான் விவாதம் செய்வாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஏன்னா எதிரணி சார்பு அணி. ஆனால் நம்முடைய பட்டிமன்றங்க பார்த்திங்கன்னா சில நேரங்களிலே மும்முனை விவாதங்கள் நடந்தது உண்டு, இன்னும் சில நேரங்களிலே பல்முனை விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. நம்முடைய தொலைக்காட்சிகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, பல்வேறு தமிழர் நிகழ்ச்சிகள், தமிழர் பண்டிகைகள், பொங்கல், இது போன்ற பல்வேறு விஷயங்கள், பொங்கல் மட்டுமல்ல தமிழர் பண்டிகைகள் ஒவ்வொன்றும் எதெல்லாம் நம்ம சிறப்பாக கொண்டாடுகிறோமோ அதுக்கு எல்லாமே ஒரு பட்டிமன்றம் போட்டு அது சார்ந்த ஒரு நிகழ்வை வைக்கும் பொழுது மக்களுக்கும் வந்து அந்த நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்முடைய திருவிழாக்களின் மகிமை, பண்டிகையின் மகிமை பற்றி நமக்கு தெரிவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது.
ஏதோ ஒரு காதால் கேட்குறவங்க கூட ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இந்த குழுவில் என்ன இருப்பது பார்த்திங்கன்னா, ஜோதிட பட்டிமன்றம். இந்த ஜோதிட பட்டிமன்றத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து இரு பெரும் கிரகங்கள் அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பை வந்து தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அருமையான ஒரு தலைப்பு. சந்தோஷத்தை கொடுப்பதில் முன்னிலை வகிக்கக்கூடிய கிரகம் குருவா சுக்கிரனா. மிக மிக ஒரு அற்புதமான தலைப்பு. ஏன்னா ரெண்டு கிரகங்களுமே போட்டி போட்டுக்கொண்டு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றனவா, இல்லை என்ன கிரகம் எதை கொடுக்க போகின்றது அப்படிங்கிறத நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள், ஜோதிட பெருமக்கள், ஜோதிட அறிஞர்கள், பல்வேறு ஜோதிட ஆசான்கள், ஜோதிட குருமார்கள் தங்கள் தரப்பு வாதத்தை அருமையாக எடுத்து வைக்க தயாராக இருக்கின்றார்கள். இந்த வாதமானது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வாதம் அப்படின்னு சொல்லாமல் இந்த ஒரு கருத்துக்கள், பல்வேறு புரிதல்களை ஏற்படுத்தக்கூட போகக்கூடிய அந்த கருத்துக்கள். தெரியாதவங்க கேட்டால் கூட தெரிஞ்சுக்கணும், புரியாதவங்க கேட்டால் கூட புரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான கருத்துக்களை இப்போ எடுத்து வைக்க போகிறாங்க நம்முடைய அறிஞர் பெருமக்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இந்த குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த குழு நிர்வாகிகள் தான் மிக மிக ஒரு அரும்பாடுபட்டு ஒரு தொண்டு செய்கிறாங்கன்னே சொல்லலாம். தொண்டு தான் அது, தமிழுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு, அதிலும் ஜோதிட கலைக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு, ஜோதிடத்தை அடுத்த பரிமாணத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு பணி, இதெல்லாம் இந்த குழுவோட அட்மின்களோட பங்கு மிக முக்கியமானது. அதே போல் பங்கேற்பாளர்கள் அருமையானவர்களாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சாதாரணவங்களே கிடையாது, அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா தலை சிறந்த ஒரு ஜோதிடர்கள். பாருங்கள், ஒரு 20 பேர் இருக்காங்க. குரு அணியினருக்கு 10 பேர், சுக்கிரன் அணியினருக்கு 10 பேர், சதாசிவம் ஐயா, கண்ணன் ஐயா, கிருஷ்ணமணி அம்மா, பூங்கோதை அம்மா, ராமசுப்ரமணியம் ஐயா, ராமலிங்கம் ஐயா, சரோஜினி அம்மா, ராஜீவ் அம்மா, ஹரிஹரன் ஐயா, மடத்துக்குளம் வெங்கட சுப்பிரமணியன் ஐயா, திருமதி லக்ஷ்மி சிவகுமார் அம்மா, ஆர் உதயமூர்த்தி திருப்பூர் ஐயா, சந்தன யுவராஜா இலங்கை அவர்கள், திருமதி கீதாமுருகன் அம்மா, தனம் லட்சுமி அம்மா அவர்கள், கல்பனா அவர்கள், வடிவேல் ஈரோடு அவர்கள், கௌசிகன் சசிகுமார் அவர்கள், கந்தசாமி அவர்கள், சீனிவாசன் அவர்கள், இப்படிப்பட்ட ஜோதிட வல்லுநர்கள் 20 பேர் சேர்ந்து இந்த பட்டிமன்றத்திலே விவாதம் செய்ய இருக்கிறீங்க. இந்த விவாதத்திலே ஒரு நல்ல ஒரு முடிவாக, அற்புதமான ஒரு கருத்துருடன் கூடிய ஒரு முடிவாக, பார்க்குற மக்களுக்கும் கேட்குற மக்களுக்கும் இன்னைக்கு இல்லை, என்றென்றும் இதை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே என்றென்றும், குருனா இதை தான் செய்யப்போகுது, சுக்கரனா இதை தான் செய்யப்போகுது, இப்படி தான் செய்யப்போகுது அப்படின்ற அற்புதமான விஷயத்தை மக்கள் மனசில் பதிய வைக்கிறதுல வைக்கிங்க. 20 பேரும் மிக மிக முன்னிலை வாய்ந்தவர்களாக இருக்க போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைப்பிலே இவர்கள் விவாதம் செய்ய இருக்கிறார்கள். அந்த விவாதத்தை உங்களுடன் சேர்ந்து நாமும் ஒரு புதிய புரிதலோடு, புதிய பயணத்தோடு, புதிய புரிதலோடு கேட்டு இதில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க அந்த இறைவனை வாழ்த்துகிறேன், இந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் பணியானது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எடுத்து செல்கின்ற இந்த பயணமானது உங்கள் கருத்து உலகெங்கிலும் ஒழிக்க வேண்டும், பட்டி தொட்டில் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் உங்களுடைய கருத்துக்கள் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இதோ உங்கள் முன்னிலையிலே இந்த பட்டிமன்றத்தை துவக்கி வைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பார்த்திடவே நந்தீசர் ஓலக்தீசர் பண்பான அகத்தீசர் சட்டநாதர், காத்திடவே இடைக்காட சண்டிகேசர் கனராமர் போகர் சிவவாக்கிய சித்தர், சென்றிடவே கோரக்கர் புன்னாக்கீசர் சிறப்பான மச்சமுனி பூனை கண்ணார், பார்த்திடவே யோகி முனி கொங்கணர் பாணி வரு ரிசி மலர்பாதம் காப்போமே. 18 சித்தர்களின் பாதம் போற்றி எனது குருநாதர்களை வணங்கி, இன்றைய தினம் நமது ஸ்ரீ ராமன் ஜோதிட ஆய்வு குழுவில் ஒரு அற்புதமான பட்டிமன்றம், அதாவது 4/9/2022 தேதியான இன்று ஒரு மனிதனுக்கு அதிகமாக சந்தோஷம் கொடுப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம்
குருவா சுக்கரனா என்ற பட்டிமன்றம் ஒரு அற்புதமான இந்த பட்டிமன்றத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த குழுவினுடைய அட்மின் ராஜீவி அம்மா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக மதிப்பிற்குரிய கரூர் ஏஎஸ் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த அணியின் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தொகுத்து வழங்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு சுப்பிரமணியம் ஓதுவார் ஐயா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து அதேபோல் இந்த பட்டிமன்றத்தில் இந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரனா குருவா என்ற நிலையில் குரு அணியில் அதாவது என்னுடைய அணியில் பேசுகின்ற அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து அதேபோல் எதிரணியில் மதிப்பிற்குரிய சகோதரி கோவை லட்சுமி சிவகுமார் தலைமையில் சுக்கிரனே என்ற அணியில் பேசுகின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து ஒரு மனிதனுக்கு அதிகமான சந்தோஷம் கொடுப்பதில் முக்கியமான கிரகம் குருவே என்று பேச வருகிறேன். நான் சேலம் சதாசிவம். இங்கு சந்தோஷம் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பிறப்பெடுக்கிறான், வாழ்கின்றான், ஒவ்வொரு படிப்பை முடிக்கின்றான், அடுத்து வேலைக்கு செல்கின்றான், அவனுக்கு ஒரு குடும்பம் அமைகிறது, திருமண வாழ்க்கை, குழந்தை, இப்படி அவனுடைய காலத்தை படிப்படியாக ஒவ்வொரு நிலையாக நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய நிலையில் எந்த ஒரு இடத்திலும் அந்த மனிதன் பிறப்பெடுத்த நாள் முதல் சந்தோஷமாகவே செல்ல முடியுமா என்றால் அது அவர் வாங்கி வந்த வினைப்பயனை பொறுத்தது, அது அவருடைய பிறப்பை பொறுத்தது, அது அவருடைய கர்மாவை பொறுத்தது, அது முன்னரே எழுதப்பட்டு விட்டது. ஜனனி ஜென்ம சவிக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா. பிறப்பெடுக்கும் பொழுதே நீ என்ன வாங்கி வந்தாய், நீ எப்படி இருக்கப் போகிறாய், நீ எப்படி செல்லப் போகிறாய், நீ எந்த நிலையில் மோட்சத்தை அடையப் போகிறாய் என்பதை நாம் பிறப்பெடுக்கும் போதே முடிவு செய்து விடுகிறோம். அப்பொழுதே அந்த கிரகங்கள் முடிவு செய்து விடுகிறது. இதில் குருவும் குருதான் சந்தோஷத்தை கொடுப்பாரா அல்லது சுக்கிரன்தான் சந்தோஷத்தை கொடுக்கிறதா என்று நாம் கிரக நிலையில் ஆய்வு செய்யும் பொழுது பஞ்சபூத கிரகங்களோடு சூரியன் சந்திரன் என்ற ஒளி கிரகங்களோடும் ராகு கேதுக்கள் என்ற நிழல் கிரகங்களோடும் நாம் பயணிக்கின்ற பொழுது அந்த கிரகத்தினுடைய வலிமை, இங்கு சந்தோஷம் என்றாலே அதை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்று சொல்லலாம், குருவைத்தான் சொல்ல வேண்டும். இங்கு நாம் நவ கிரகங்களில் முழு முதல் சுபர் என்று சொல்லக்கூடிய கிரகமாக வருபவர் குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை, அவர் பார்த்தாலே போதும், வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை என்ற நிலையில்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சரியாகவும் இருக்கிறது என்று சொல்லலாம். ஒவ்வொரு நிலையிலும் குரு பகவான் தன்னுடைய பார்வையே அவர் ஒரு நல்ல நிலைக்கு, உயர்வான நிலைக்கு, மன மகிழ்ச்சியான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது அந்த குரு பார்வைக்கு உண்டு. ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவானுடைய பார்வை ராசிக்கோ லக்கணத்துக்கோ இருந்துவிட்டால் அந்த ஜாதகம் ஒரு உயர்வான ஜாதகம் என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் நாம் காண முடிகிறது. அங்கு அந்த லக்கணத்திற்கும் ராசிக்கோ குருவினுடைய பார்வை வருகின்ற பொழுது அவர் ஒரு ஒழுக்கமானவர், அவர் மனமகிழ்ச்சியோடு இருப்பார், அந்த குருவின் பார்வை அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது என்று அந்த ஜாதகத்தையே நாம் உயர்வாக சொல்லுகின்ற நிலை.
குரு லக்கணத்தில் இருக்கின்ற பொழுது திக்பலத்தை பெறுவார். அவர் பார்க்கின்ற இடங்கள் சிறப்பை பெறும். அவருடைய பார்வை 5, 7, 9 பார்வைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு. அவர் ஒரு இடத்திலிருந்து 3 சரம், ஸ்திரம், உபயம் என்கின்ற 3 விதமான நிலைகளிலும் தன்னுடைய பார்வையை செலுத்தக்கூடிய கிரகமாக, வேறு எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த 5, 9 சிறப்பு பார்வைகளை பெற்றிருக்கின்ற கிரகம் குரு பகவான். குரு பகவான் எந்த நிலையிலும் அவர் சந்தோஷத்தான் கொடுப்பார். முழுமையாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். அவர் காலபுருஷ ரீதியாக 9 இடத்தில் ஆட்சி மூல திரிகோணத்தை அடையக்கூடிய கிரகம். அந்த 9 இடம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உறுதிப்படுத்துகிறது. இங்கு சுக்கிரனுக்கு 1, 5, 9 நட்சத்திரங்கள் இருந்தால் கூட அந்த நட்சத்திரங்களை விட அந்த பாவத்தின் வலிமை என்கின்ற பொழுது பாக்கியத்தில் குரு ஆட்சி மூல திரிகோணத்தை அடைகிறார். லக்கணத்தில் குரு இருக்கும் பொழுது திக்பலத்தை அடைவார். அவருடைய பார்வை சிறப்பை தருகிறது. அவர் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு என்கின்ற பொழுது 4 இடத்தில் கடகத்தில் உச்சநிலை, 4 பாவத்தில் கேந்திரத்தில் உச்சத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. குரு பகவான் அவருடைய செயல்கள் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் நடத்திவிட முடியாது. குருதான் அந்த சந்தோஷத்திற்கு, மன மகிழ்ச்சிக்கு, ஒரு வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்கிறது, ஒரு வீட்டில் ஒரு மொட்டை அடிக்கிறோம், குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்துகிறோம், அதற்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இல்லாமல் அந்த செயல் நடக்காது. ஒரு வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறோம், அந்த குரு பகவானுடைய அருள் கட்டாயம் தேவை. ஒரு குழந்தை பிறக்கிறது, குருவினுடைய அருள் இல்லாமல் அந்த செயல் நடக்காது. ஒரு திருமணம் நடக்கிறது, குருவினுடைய அருள் இல்லாமல் அந்த செயல் நடந்திராது. ஒவ்வொரு செயலிலும் நம்மளுடைய குடும்பம் சந்தோஷம் என்ற வார்த்தைக்கு நீங்கள் தனியாக ஒரு தனி மனிதனுடைய சந்தோஷத்தை விட ஒரு குடும்பமாக, குடும்ப உறவினர்களோடு, நண்பர்களோடு அனைவரும் இணையக்கூடியதுதான் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது நான் இன்று மனமகிழ்ச்சியோடு இருந்தேன், இன்று சந்தோஷமாக இருந்தோம் என்றுதான் சொல்வேமே ஒழிய நான் சந்தோஷமாக இருந்தேன் என்பதை விட நாம் அனைவரும் சந்தோஷமாக இருந்தோம், குடும்பமாக சந்தோஷமாக இருந்தோம், நண்பர்களோடு சந்தோஷமாக இருந்தோம், குடும்பத்தாரோடு இருந்தோம், ஒரு திருமண நிகழ்வில் இருந்தோம், ஒரு விழாவில் கலந்து கொண்டோம், அனைவருக்கும் அப்படி ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு என்றால் அது குரு என்ற ஒருவரால் மட்டுமே அந்த நிகழ்வை பெற்றுத்தர முடியும். இதில் சுக்கிரன் எந்த இடத்தில் வேறுபடுகிறார்? குரு பெரும் படத்திற்கு சொந்தக்காரர். பொதுவாக குரு அவர் வழிகாட்டி ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடியவர். அதேபோல் திட்டமிடல் என்பது அவரிடம் இருக்கும், சேமிப்பு என்பதும் அவரிடம் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவருடைய செயல்களில், ஒருவருடைய நிகழ்வுகளில் நாம் எவ்வாறு செயல்பட முடியும்? அந்த குருவினுடைய அருள் இல்லாமல் எந்த விதமான செயல்களையும் செய்துவிட முடியாது. குரு எப்பொழுதுமே ஒரு சுப நிகழ்வுகளை கொடுப்பதில் அவருக்கு இணை அவர் மட்டுமே. பொதுவாக குரு நட்சத்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டால், இன்னும் சொல்லப்போனால் குரு என்பவர் ஒரு வழிகாட்டி, ஒரு ஒழுக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர். சுக்கிரனை எடுத்துக்கொண்டால், இன்று இவ்வளவு பணம், இன்று எனக்கு 1000 ரூபாய் வருகிறது, அந்த 1000 அன்றே செலவு செய்து ஒரு அற்ப சந்தோஷத்தை பெறக்கூடிய கிரகம்தான் சுக்கிரன். ஆனால் குரு பகவானை பொறுத்தவரை
நீடித்த சந்தோஷத்திற்கு எதிர்கால சந்தோஷத்திற்கு திட்டமிட்டு செயல்பட்டு அந்த சேமிப்புகளை இன்று ஒரு பணம் கிடைத்தால் கூட இன்றளவு நாம் என்ன செலவு செய்தோம் அதை சேமித்து வைக்கின்ற பொழுது எதிர்காலத்திற்கு பயன்படும் என்ற நோக்கில் ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் இருக்கின்றார். சுக்கிரனை பொறுத்தவரை ஒரு கேளிக்கை கிரகம் என்று சொல்லிவிடலாம். இன்று ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிறது, அதை ஒரு நண்பர்களோடு சேர்ந்து இன்றைய மாலை விருந்தாக அந்த 1000 செலவு செய்துவிடக்கூடிய கிரகமாக சிறு தொகைக்கு, அதாவது அன்றாடம் பெறக்கூடிய ஒரு பணத்திற்கு அல்லது சிறு பணம் அல்லது மாத சம்பளம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வருகின்றவர்கள் அன்றைய சந்தோஷம் அல்லது ஒரு 10 சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது இருந்தால் கூட அடுத்த நாள் அவர்கள் அந்த பணத்திற்காக திண்டாட வேண்டிய ஒரு நிலையை சுக்கிரன் கொடுத்து விடுவார். ஆனால் குரு பகவானை பொறுத்தவரை ஒரு திட்டமிடல் என்பது நிச்சயமாக இருக்கும். குரு பகவானை பொறுத்தவரை அவருடைய வழிகாட்டுதல் திட்டமிட்டு இந்த சேமிப்பை செய்து தொடர்ந்து நாம் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒழுக்கமாகவும் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் என்று சொன்னால் அது குரு பகவானைத்தான் சொல்ல முடியுமே ஒழிய சுக்கிரனை எந்த இடத்திலும் சொல்லிவிட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் குரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்திற்கு காரணமாக இருப்பார். ஒருவர் திருமணம் நடைபெற்றது என்று சொன்னால் அடுத்து அவருடைய எண்ணம் குழந்தையை நோக்கித்தான் இருக்கும். அந்த திருமணம் என்பதே நம்மளுடைய வம்சத்தை விருத்திப்படுத்துவதற்கு வம்சாவளியை பெருக்குவதற்கான ஒரு சடங்காகத்தான் திருமணம் இருக்கிறது. அப்படி அந்த திருமண உறவுகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் ஒருவர் மட்டுமே. குருவினுடைய நட்சத்திரங்களை எடுத்து கொள்ளுங்கள், அது மிக முக்கிய பாவங்களை இணைக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். காம திரிகோணத்தையும் மோட்ச திரிகோணத்தையும் எல்லா இடங்களிலும் 3 இணைக்கக்கூடிய நட்சத்திரங்களாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த பாவங்கள் 3-4 பாவங்களை இணைக்கக்கூடிய, அதாவது காமத்தையும் மோட்சத்தையும் அதேபோல் 7-8 இடங்களான துலாமையும் விருச்சகத்தையும், 11 இடமான கும்பம், 12 இடமான மோட்சத்தை பெறக்கூடிய அந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் தான் இருக்கின்றார். அது நாம் உடைப்பட்ட நட்சத்திரம், காலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த இணைவு என்பது மிக முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டும். காரணம், இங்கு திருமணம் ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு ஆடவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அந்த 3 7 11 இடங்கள் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை ஒரு தைரியமாக வீரியமாக செயல்படக்கூடியது. அதேபோல் மனைவி மக்கள் என்றால் 7 அந்த இடங்களை இணைக்கக்கூடிய 11 இடத்தில் அனைத்து விதமான ஆசைகளையும் உங்களுடைய சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் இருக்கின்றார். 3-7-11 இடங்களையும் அதேபோல் 4-8-12 இடங்கள், இதில் ஒவ்வொரு பாவமும் அவருடைய அந்த பாவத்துக்கு திரிகோணங்களில் அற்புதமான பலனை கொடுக்கின்றது. ஒருவருக்கு 12 சிறப்பாக இருக்கும் பொழுது 4 நிச்சயமாக ஒரு அற்புதமான பலனை கொடுத்துவிடும். ஒருவருக்கு வீடு கட்ட வேண்டும், ஒரு சிறப்பான அமைதியான அதே சமயம் சந்தோஷமான மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வீடு அமைய வேண்டுமென்றால் அதற்கு 4 வீடு கட்டுவதற்கு எவ்வளவு முக்கியமோ அதற்கு இணையாக 8-12 இடங்களும் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கான அந்த சந்தோஷமான நிலையை, சந்தோஷமான அமைப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும். அந்த செயலை செய்கின்ற இடத்தில்
அந்த 4, 8, 12 இடங்களில் குருவினுடைய நட்சத்திரங்கள் தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செய்கிறது. இது ஒவ்வொரு இடத்திலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு பாவத்திற்கும் கூட நாம் இந்த குரு பகவானுடைய சந்தோஷங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். கிட்டத்தட்ட இப்பொழுதே 16 நிமிடங்களை கடந்து விட்டோம். ஆகவே மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் குரு பகவானை பற்றி, அவருடைய சந்தோஷங்களை பற்றி, நிச்சயமாக குரு ஒருவர் மட்டுமே ஒருவருடைய சந்தோஷத்திற்கு மிக முக்கிய கிரகமாக, மிக முக்கிய காரண கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவானே, குரு பகவானே, குரு பகவானே என்று சொல்லி எனது பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சேலத்திலிருந்து சதாசிவம். வணக்கம். ஸ்ரீராமன் ஜோதிட ஆய்வுக்குழு அட்மின் திருமதி ராஜீவி மேம் அவர்களுக்கும், இக்குழுவில் பயணிக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஜோதிடர் லட்சுமி சிவாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நல்லதொரு பட்டி மந்திரம், அதாவது ஒரு மனிதனுக்கு அதிகமாக சந்தோஷம் கொடுப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் சுக்கிரனா அல்லது குருவா. நான் வந்து சுக்கிரனே அப்படின்ற அணியில பேசுறேன். இந்த பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடுவராக இருந்து நடத்துபவர் திரு ஏ சிவகுமார் ஐயா அவர்கள், தொகுத்து வழங்குபவர் திரு சுப்பிரமணியம் ஓதுவார் ஐயா அவர்கள். இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அது மட்டும் இல்லாம ஏ அணியில பேசக்கூடியவங்களுக்கும் எதிரணியில பேசக்கூடியவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, நம்ம வந்து பட்டிமன்றத்துக்குள்ள போயிடலாம். இப்ப வந்து ஒரு மனிதனுக்கு அதிகமான சந்தோஷம் கொடுக்கறதுல முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் சுக்கிரன் தான். டைட்டில்லையே வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. இருந்தாலும் அதை நான் விளக்கி சொல்றேன். சந்தோஷம் அப்படின்னாலே அது சுக்கிரன் தான். சரி, ஒரு மனிதனுக்கு எது சந்தோஷத்தை தரும் அது முதல்ல தெரிஞ்சாதான் நாம வந்து அதுக்கான காரக கிரகம் எது அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் தரக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பொருளாதாரம், இன்னொன்னு உறவுகள். அதாவது நினைச்சா உடனே வந்து செலவு பண்ணணும், பிடிச்ச பொருளை உடனே வாங்கணும், நினைச்ச சாப்பாடு, விருப்பப்பட்ட சாப்பாடு சாப்பிடணும், அழகழகான துணிமணிகள், அழகழகான விதவிதமான ஆடைகள் உடுத்தணும், அப்புறமா சொகுசா போடுறதுக்கு பைக்கு, காரு, இந்த மாதிரியான வாகனங்கள் இருக்கணும். அப்புறம் லீவு நாட்கள், அது விடுமுறை நாட்கள்ல நாம வந்து சுற்றுலா செல்லணும், பிக்னிக் போகணும். ஏன்னா உலகத்துல வந்து நாம வந்து சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. இந்த இயற்கையை வந்து ரசிக்கணும், இயற்கை அழக வந்து நாம ரசிக்கணும், இயற்கையோட ஒன்றோடு ஒன்றா கலக்கணும். அப்படின்னா நாம வந்து இங்க வந்து இந்த உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் சுற்றுலா தலங்களுக்கு எல்லாம் செல்லணும். ஸோ இப்படிலாம் போனாதான் நம்மளுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் கிடைக்கும். சரி, அப்படி வந்து போகணும்னா அதுக்கான உறவுகளும் வேணும் இல்லையா நம்மளுக்கு, நம்மளோட குடும்பத்தாரோட, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சுற்றம், நட்பு. திருமண பத்திரிகையிலேயே என்ன நம்ம அடிக்கிறோம், சுற்றமும் நட்பும் சூழ வருகை தாருங்கள் அப்படின்னு அடிக்கிறோம். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அந்த சுற்றங்களும் பந்தங்களும் வந்தாதான் நமக்கு பெருமை, நமக்கு சந்தோஷம், மரியாதை, கௌரவம் எல்லாமே வந்து அந்த உறவுகளால தான் கிடைக்கும். அப்போ வந்து ஒன்று பொருளாதாரம், நினைச்சா உடனடியா நடத்திக்கக்கூடிய விஷயங்களுக்கு கையில இருக்கக்கூடிய கையிருப்பு காசு, அதுதான் இந்த மணி ரொட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ரொட்டேஷனுக்கு டே டு டே லைஃப்ல தேவையான செலவுகளுக்கு தேவைப்படும் பொருளாதாரத்தை கொடுப்பவர் சுக்கிரன் தான். அப்போ அந்த ஒன்னு பொருளாதாரம், அடுத்ததா இந்த வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும் உறவுகள், ரிலேஷன்ஷிப். இது ரெண்டுத்தையும் தரவர் சுக்கிரன் தான். இது ரெண்டு இருந்துட்டா போதும் ஒரு மனிதன் வந்து சந்தோஷமா வாழலாம். ஏன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதே சுக்கிரன் கையில தான் இருக்கு. யார் ஒருத்தருக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்குன்னு பாருங்க, அவர் வந்து உறவுகளோட ஒத்து போவாரு, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு,
உறவுகளும் அவரை தேடி வரும். ஆனால் சில பேருக்கு பாருங்க, உறவுகளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒன்று வந்து உறவுகளுக்கு இவரை பிடிக்காது, இல்லை இவருக்கு வந்து இவரோட உறவுகளை பிடிக்காது. சும்மா குற்றம் குறை சொல்லிட்டே இருப்பார், இவன் சரியில்லை அது சரியில்லை. அது வந்து இந்த குற்றக்குறை சொல்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த விழாவில் இந்த தப்பை இவன் பண்ணினா, இந்த முறை எனக்கு சீர் செய்யா சரியா செய்யலை, இந்த இந்த மொய்ப்பணம் சரியா செய்யலை, அப்படியே நான் அவனுக்கு ஏன் பதிலுக்கு செய்யணும், இப்படின்லாம் வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, இந்த மாதிரி குற்றக்குறை பார்த்துட்டே இருப்பாங்க நிறைய பேர். அதனாலேயே அவங்க வந்து உறவுகளுடைய முக்கியத்துவத்தை உணர மாட்டாங்க. காசு பணம் பெருசு அப்படின்னு நினைச்சு உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உறவுகள் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டும் சுக்கரன் கையில தான் இருக்கு. இனிமை அப்படின்னாலே சுக்கரன் தான். அந்த இனிமையை தரது உறவுகளும் கையிருப்பு பணமும் தான். நமக்கு டக்குன்னு இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம், பிடிச்ச பொருள் ஒன்று இருக்கு, பெண்களா இருந்தா சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு பிடித்த ஒரு மல்லிகைப்பூவோ வளையலோ இருக்கு, அதை உடனே வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கையிருப்பு காசு தான் முக்கியம். அதை தருவது சுக்கரன் தான். அது மட்டும் இல்லை, ஏதோ பிடிச்ச பொருள் உணவு வந்து இருக்குது அதை வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் சுக்கரன் தான். நம்மளோட அந்த பணத்தை சந்தோஷமாக கூட சேர்ந்து செலவு செய்யறதுக்கும் நம்மளுக்கு நட்பும் உறவுகளும் தேவைப்படுது, அதை தருவதும் சுக்கரன் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறவர் சுக்கரன் தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த உறவு முறைகள் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயத்தின் அதாவது ஒரு அதிகாரம் அவங்க கையில் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரத்துக்காகவாவது அந்த அதிகாரத்துக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் அவங்கள சுற்றி வந்து சொந்தக்கார கூட்டம் கண்டிப்பாக இருக்கும், ஒரு 100 பேர் கண்டிப்பாக இருப்பான். ஏன்னா அவர் வந்து பெரிய அரசியலில் அரசாங்கத்தில் இருக்காரு, அப்போ அவருக்கு வந்து கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும், அவரால் நம்மளுக்கு ஏதாவது பின்னாடி வேலை ஏதாவது ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டே 100 பேர் அவங்க கூட சுத்திட்டே தான் இருப்பாங்க. உறவுக்காரங்க மதிப்பாங்க, இவர் மதிக்கிறாரோ இல்லையோ அவரை வந்து மற்ற உறவுகள் வந்து மதிப்பாங்க. ஒரு கல்யாண காட்சி, ஒரு முக்கியமான தேவைனா அவருக்கு வந்து தகவல் சொல்வாங்க, அவரை கூப்பிடுவாங்க, அழைப்பாங்க. அதுதான் அந்த சூரியனுடைய பலம், அந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனின் பலம். ஏன் இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா, துலாம் ராசி தான் வந்து சுக்கிரனுடைய மூலத்திரிகோண ராசி. அதுக்கு 11ஆம் பாவம் என்ன பாவமா வருதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன வீடா வருதுன்னா சிம்ம வீடா வருது. அப்போ சிம்மம் அப்படின்னா அதுதான் வந்து அரசு அரசியல். அப்போ சிம்ம வீடு தான் வந்து அரசாங்க வீடு, அரசியல் வீடு. ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா எப்படியும் அரசியல்வாதிகளுக்கு வந்து அந்த சுக்கிரனுடைய பலம்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ சுக்கிரனுக்கு அடுத்து யாருக்கு சூரியன் பலமா இருக்கோ அவங்களுக்கும் வந்து உறவுகள் கண்டிப்பா இருக்கும், உறவுகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவங்க வந்து மனதார கொடுக்குறாங்களோ இல்லையோ எப்படியாவது கண்டிப்பா கொடுத்தே தீர்வார்கள், ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல கண்டிப்பா கொடுப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த செல்வம் செல்வாக்கு காரணமாக கண்டிப்பா கொடுப்பாங்க. சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் வந்து பலமா இருந்தாக்கா கண்டிப்பா உறவுகள் நிச்சயம் நல்லா இருக்கும். சரி, இப்ப நம்ம வந்து சுக்கிரனுக்கே வருவோம். சோ அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் வந்து பலமா இருக்கும் போதுதான் உறவுகளும் நம்மளோட ஒற்றுமையா இருக்கும். சுக்கிரன் பலவீனப்படும் போது உறவுகளால மகிழ்ச்சி இருக்காது, உறவுகளோட நெருக்கம் இருக்காது. சரி, இப்ப நம்ம வந்து சுக்கிரனுடைய இந்த காரகத்துவங்கள்லாம் பார்த்தோம். அதாவது ஃப்ளோ ஆஃப் மணி, மணி ரொட்டேஷன், மணி யார் தராங்க, ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் யார் கையில் இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ காலபுருஷ ரீதியில் நாம் பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னாக்கா, காலபுருஷனுக்கு எத்தனையாவது பாவங்களை சுக்கிரன் தன் கையில் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-7 காலபுருஷனுடைய 2ஆம் பாவம் ரிஷபமும் 7ஆம் பாவம் துலாமும் சுக்கிரனின் கையில இருக்கு. ஏன்னா ரிஷபம் சுக்கிரனின் ஆட்சி வீடு, துலாம் சுக்கிரனின்
மூலத்திரிகோண வீடு. அப்போ என்ன சொல்ல வருது, ரெண்டு அப்படின்றது குடும்பம், ஏழு அப்படின்றது கலத்திரம். இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா தேவை. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, அந்த பணம் பொருளாதாரமும் தேவை, குடும்பமும் தேவை, கலத்திரம் தேவை. கலத்திரம் இருந்தால் தான் உறவுகள், ஏன்னா நம்மளோட கூட எப்போதுமே டிராவல் பண்ற உறவு நம்மளுடைய பார்ட்னர் தான், லைஃப் பார்ட்னர் தான். மற்ற உறவுகள் அப்பப்போ நாம சந்திச்சுக்கலாம், தேவை ஒரு விழாக்கள், ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம், ஃபெஸ்டிவல்ஸில் நம்ம ஒன்று கூடி பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம காலம் முழுவதும் நம்மளோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு உறவு அப்படின்றது தான் கலத்திரம், நம்மளுடைய வாழ்க்கை துணை. ஸோ அந்த வாழ்க்கை துணையையும் குடும்பம் பொருளாதாரத்தையும் குறிக்கக்கூடிய பாவங்களை சுக்கிரன் தன்னோட கையில் வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து ஒரு மனிதனுடைய சந்தோஷமே சுக்கிரன் கையில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரி, அப்படி கையில் வச்சிருக்கக்கூடிய சுக்கிரனை வந்து நாம எப்படி ஹேண்டில் பண்ணணும், டீலிங் பண்ணணும் அப்படின்னா, சுக்கிரனுடைய மூலத்திரிகோண வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் இல்லையா. அந்த துலா ராம்சியோடைய சின்னம் என்னன்னு பாருங்க, துலாக்கோல். துலாக்கோல்னா தராசு. அந்த தராசு மாதிரி ஒரு மனிதன் வந்து அந்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கிறதுல கவனமா இருக்கணும். ஏன்னா அதாவது இந்த பக்கமும் சரியக்கூடாது, அந்த பக்கமும் சரியக்கூடாது, அப்படியே அந்த தராசு மாதிரி நடுநிலையா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நெறிமுறைக்குள்ள, ஒரு வரைமுறைகளுக்குள்ளார அவர் வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். நெறிமுறை தாண்டியோ வரைமுறைகளுக்கு மீறியோ சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் பாருங்க எட்டாம் பாவம், இந்த சைடு பாருங்க ஆறாம் பாவம். நெறிமுறைகளுக்குள்ளேயும் வரைமுறைக்கு அப்பாற்பட்டும் ஒரு மனிதன் வந்து அந்த தாம்பத்தியத்துல இருக்கும் போது, சுகபோகங்கள்ல ஈடுபடும் போது, ஒன்று வந்து ஆறாம் பாவத்துக்கு தள்ளப்படுவான், இல்லைன்னா எட்டாம் பாவத்துக்கு தள்ளப்படுவார். ஆறாம் பாவம் நோய், எட்டாம் பாவம் ஆயுளுக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக அமையும். சோ அந்த மாதிரி அதனாலதான் ஆறுக்கும் எட்டுக்கும் இடையில அந்த தராசு அப்படின்றது ஏழாம் பாவமா இருக்கு. ஸோ அதனாலதான் அங்க சனியும் உச்சமாகிறாரு, சூரியன் நீச்சமாகிறாரு. ஸோ வந்து ஆத்மகாரகன் நீச்சமாகக்கூடிய பாவம், பொதுமக்கள் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மத்தின் காரகரான சனி பகவான் உச்சமாகக்கூடிய வீடு, அங்க வந்து நம்ம நடுநிலைமைய கவனிக்கணும், நடுநிலைமையா இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு பாதுகாப்பு, நம்ம நோயிலையும் விழாம நம்மளுடைய ஆயுளும் பாதுகாக்கப்படணும். அப்படின்னா நாம ஒரு வரைமுறைக்குள்ளர, ஒரு நெறிமுறைகளுக்குள்ளர அந்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்றதையும் சுக்கிரன் சேர்த்து சொல்றாரு. அதனாலதான் அவருடைய அந்த முழு நட்சத்திரங்கள் பரணி பூரம் போராடம் காலபுருஷனுடைய தர்மத்திரிய கோணத்துல இருக்கு, அதாவது மேஷம் சிம்மம் தனுசு. இது வந்து நம்ம தர்மத்திரிகோணம்னு சொல்லுவோம், அந்த தர்மத்திரிகோணத்துல இருக்கு. ஏன்னா காமத்தை தர்மமாக கடைபிடிக்கணும் அப்படின்றதுதான் அதோடைய உலர்த்தம். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ குருவை பத்தி கொஞ்சம் விஷயம் சொல்லிடலாம், ஏன்னா அப்பதான் வந்து ஏன் வந்து குருவின் கையில சந்தோஷம் இல்லை அப்படின்றது தெரியும். இப்ப குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்ப சொத்து, அதாவது பூர்வீக சொத்துக்கள், அதாவது இந்த பரம்பரை பரம்பரையா சேமித்து வைக்கப்பட்ட நகைகள், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தருக்கு அடுத்தது அந்த பரம்பரை வாரிசுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். அப்புறம் வந்து இந்த பூர்வீக சொத்துக்கள், அதாவது பங்கு போடாத சில சொத்துக்கள், வீடுகள் எல்லாம், நிலம் தோட்டம் துறவு எல்லாம் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த சொத்துக்கு வந்து பல பேர் வந்து உரிமையாளர்களா இருப்பாங்க. அப்ப வந்து அந்த சொத்து வந்து நம்ம வந்து சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, அத அனுபவ பாத்தியமும் நிறைய பேருக்கு கிடைக்காது. ஒன்னா அந்த சொத்தை வந்து முழுதா விற்பனை பண்ணி பங்கு போட்டுக்கலாம், ஆனா நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி பங்கு போட முடியாம இன்னுமே நிறைய பூர்வீக சொத்துக்கள் அப்படியே முடங்கி கிடக்குது, அதுதான் உண்மை. அது மட்டும் இல்ல, பூர்வீக சொத்துக்கள் சில பேர் தேவைக்காகவே அதை வந்து விற்பனை செய்யாம அதை வந்து ஒரு
பிரஸ்டீஜ் இஷ்யூக்காக அதை வந்து காலங்காலமாக அதை பாதுகாத்து வருவாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். அப்படிப்பட்ட அந்த குடும்ப சொத்துக்கள், அப்புறம் அந்த குடும்ப பொருளாதாரம், அந்த பாரம்பரிய நகைகள், இந்த மாதிரியான சில விஷயங்களால நமக்கு வந்து கை காசு அப்படின்றது வரப்போறது இல்லை. அதனால நேரடியா ஒரு தனி மனிதனுக்கு எந்தவித சந்தோஷமும் கிடைக்க போறது இல்லை. அப்போ அந்த கையிருப்பு காசு ரொட்டேஷன் பண்ணி தான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா. இந்த பூர்வீக சொத்து இருக்கு, பாரம்பரிய பூர்வீகத்துல அவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்கு, வீடு இருக்கு, நகைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கலாமே தவிர, ஆனா உண்மையான தனி மனித சந்தோஷத்தை அந்த பூர்வீக சொத்துக்களோ குடும்ப சொத்துக்களோ நமக்கு கொடுப்பதில்லை. அந்த மாதிரியான பூர்வீக குடும்ப சொத்துக்களை தான் குருன்ற கிரகம் வந்து குறிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்டா நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்க, அன்றாட வாழ்க்கையை நடத்த, குடும்ப உறவுகளோட சந்தோஷமா இருக்க சுக்கிரனின் வலுவே அவசியமா தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த சுக்கிரன் தான் வந்து நம்மளை வந்து உழைப்பாளி ஆக்குறாரு. ஏன்னா நம்மளுடைய நாம உழைச்ச காசு நாம வந்து செலவு பண்றோம், புரியுதுங்களா. டே டு டே லைஃப்ல நாம வேலைக்கு போய் சம்பாதிச்சு இல்லை தொழில் நடத்தி சம்பாதிக்கிற காசை வந்து நாம சந்தோஷமா வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்காக சந்தோஷமா செலவு பண்றோம். அப்போ வந்து நாம வந்து பூர்வீகத்தை நம்பி இல்லை, பூர்வீகத்தை நம்பி இருந்திருந்தா நாம வந்து உழைக்க மாட்டோம். ஆனா நம்மளை உழைப்பாளியா ஆக்குறதே இந்த சுக்கிரன் தான். இந்த சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்காகவே மனிதன் தினமும் உழைத்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் நம்ம பணத்தின் பின்னாடி போறோம், பொருளாதாரத்தை தேடுறோம். ஏன் தேடுறோம்? சந்தோஷமான வாழ்க்கைக்காகத்தான் இல்லையா. நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு, நம்மளை நம்பி வந்த வாழ்க்கை துணையை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம நமக்கு பிறந்த குழந்தைகளையும் நாம சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம பொருளாதாரம் பின்னாடி போகிறோம். அதே மாதிரி அந்த பொருளாதாரத்தினாலேயே நம்ம உறவுகளையும் நாம சந்தோஷமா வச்சுக்கணும். உற்றார் உறவினர்களுக்கும் நாம வந்து அப்பப்ப முடிந்த உதவிகளை கண்டிப்பா செய்யணும். ஒரு தேவை விசேஷம்னு வந்தா அவங்களுக்கு சரியான விதத்துல பரிசு பொருட்கள் வாங்கி தருவதன் மூலமா நம்ம உறவுகளையும் பலப்படுத்திக்கணும், நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நல்ல முறையில பயன்படுத்தின மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. நடுவர் ஐயா சிறந்த தீர்ப்பை கொடுப்பாருன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீராமன் யோதிர ஆய்வு குழுவிற்கு மதுரையிலிருந்து கண்ணன் சுவாமி வணக்கம். குழுவின் அட்மின் அம்மா அவர்களுக்கு வணக்கம். நடுவர் அவர்களுக்கு வணக்கம். இங்கே பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய அனைவர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது குரு சுக்கிரன், இந்த குரு சுக்கிரனை பற்றி எல்லாருக்கும் தரவா தெரியும். அதனால் அது உள்ள நிறைய போக வேண்டிய அவசியம் இல்லை. குருவினுடைய சிறப்பு என்ன, அந்த சிறப்புனால மக்கள் எவ்வளவு தூரம் நன்மை அடைகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் சுருக்கமாக பார்த்தோம். நவகிரகங்களில் முழு சுபகிரகம் குரு பகவான், அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷ அமைப்பு இருந்தாலும் அந்த தோஷ அமைப்பு குரு பார்வை கிடைக்கும் பட்சத்தில் தோஷம் மிக பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. குறிப்பிட்ட தோஷ அமைப்புக்கு குருவின் பார்வை இருந்தாலும் தோஷ தாக்கம் குறைஞ்சி போயிடும். குரு அங்கே ஒரு ஜாதகருக்கு பார்வைகள், அவருக்கு வந்து மற்ற கிரகத்தை காட்டிலும் அவருக்கு சிறப்பான பார்வைகள் உண்டு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பார்வையில் என்ன சிறப்பு அப்படிங்கிறது தான் முக்கியம். குரு பகவான் பார்வையில் 7 பார்வை சிறப்பு பார்வையாக, மற்ற 5, 9. அப்போ இந்த 5, 9 அவர் 12 ராசி கட்டங்களில் எந்த கட்டத்தில் அவர் இருந்தாலும் சரி, அவருடைய 3 பார்வைகள், ஒரு பார்வை சரராசிக்கு விழும், மற்றொரு பார்வை சிறராசிக்கு விழும், இன்னொரு பார்வை உபயராசிக்கு விழும். இப்படி இந்த 3 ராசிகள்லையும் அவருடைய பார்வை இருக்கும். அப்போ அந்த 3 ராசியும் அந்த பார்வையில் அந்த ஜாதகர் நன்மை தீமைகளை அள்ளி வாரி வழங்குவார். இந்த ஒரு அமைப்பு எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லை. மேலும் ஒரே நேரத்தில் 3 பிரிவுகளை சரஸ்திர உபய ராசிகளை பார்த்து புனிதப்படுத்துவார். அது அந்த குணம் வந்து குருபவனுக்கே உண்டு.
மேலும் அவருடைய சிறப்பு பார்வை பெற்ற கிரகங்கள் சனியாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் சரி, ராகு கேது யார் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வீரியத்தை குறைச்சிக்கிறமே தவிர அது முழுமையாக செயல்பட முடியாது. பாரபட்சமின்றி மூணு ராசிகளையும் மூணு வகைப்படுத்தி ஒவ்வொரு ஜாதகரையும் ஒவ்வொரு சிறப்பான அம்சத்துக்கு ஒரு ஜாதகரை வலுப்படுத்தி அந்த ஜாதகரை முன்னேற்ற பார்வையில் பாதையில் கொண்டு போய் அவர் விடுவார். மேலும் ஒரு ஜாதகத்துக்கு குருவானவர் எந்த அளவுக்கு வலுப்பெற்றுள்ளாரோ அந்த அளவிற்கு அவருடைய ஒழுக்கம், அவருடைய குடும்பத்தினுடைய உயர்வு, அந்த குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சி அளவிட முடியாத அளவில் இருக்கும். மற்றும் அவருடைய குடும்ப வம்சம், அந்த வம்சாவளி ஒரு வம்சம் தலைப்பதற்கும் வாழ்வதற்கும் வசதியாக இருப்பதற்கும் சந்தோஷமாக துக்க கலக்கம் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்வை தருவது குரு பகவான் மட்டும்தான் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து ஜோதிடர் உதயமூர்த்தி. பட்டிமன்ற நடுவர் ஐயா சிவகுமார் அவர்களுக்கும், பட்டிமன்றத்தை தொகுத்து வழங்கும் ஐயா சுப்பிரமணியம் ஓதுவார் அவர்களுக்கும், நமது குழுவின் அட்மின் சகோதரி அவர்களுக்கும், பட்டிமன்றத்தில் மற்றும் குழுவில் இருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பட்டிமன்றத்தின் தலைப்பு, ஒரு மனிதனுக்கு அதிகமாக சந்தோஷம் கொடுப்பது குரு பகவானா சுக்கிர பகவானா, நல்ல தலைப்பு. இப்போது ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணோன்னா குருபலன் வந்துருச்சா, குருபலம் இருக்குதா அப்படின்னு நாம் சாதாரணமாக பேசுகிறது கேட்குறோம். அப்போது எதுக்கு இது கேட்குறோன்னு, குருபலன் இருந்தால் திருமண ஏற்பாடு கேட்குறாங்கன்னா சீக்கிரம் ஆயிரும் அப்படிங்கிறது காலகாலமாக இருக்கிற ஒரு நம்பிக்கை. நடைமுறையில் பலருக்கு நடந்திருக்குது, ஒரு சிலருக்கு மட்டும் நடக்காமல் இருக்குது திருமணம். அப்புறம் ஒரு பொண்ணு பார்த்தாலுமே, ஒரு மாப்பிள்ளை பார்த்தாலுமே, யார் வந்து பார்த்தாலும் நாம் போய் பார்த்தாலும் ஒரு நடுத்தரமான அவர்கள் வசதிக்கு ஏற்றபடி ஒரு சாதாரணமாக ஒரு அதிக ஆடம்பரமாக இல்லாட்டி கூட ஒரு நடுத்தரமான ஒரு தோற்றத்தோடு இருந்தால் தான் பார்த்தால் பிடிக்கும். இந்த இடத்துலருந்தே சுக்கர பகவானோட தொடர்பு ஆதிக்கம் வந்துடுது. அப்புறம் இன்றைக்கி சாதாரணமாக நாம் இன்றைக்கி ஒரு மாப்பிள்ளை பார்த்தா என்ன கேட்குறோம், என்ன வேலை செய்கிறாரு, என்ன வருமானம், சொந்த வீடு இருக்குதா, நல்ல வேலையா, ஆள் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாரா. பெண் பார்த்தாலும் அப்படி தான் கேட்குறாங்க, பொண்ணு பார்க்குற மாதிரி நல்லா அழகாக இருக்குதா, லட்சணமாக இருக்குதா. இந்த லட்சணத்தை கொடுப்பதில் பெரும்பங்கு சுக்கிரன் பகவானுக்கு உண்டு. நல்ல வீடு, நல்ல வண்டி வாகனம் கொடுப்பது, இதில் வந்து சுக்கர பகவான் பங்கு மிகப்பெரியது. சாதாரணமாகவே ஒரு சில பழமொழிகள் இருக்குது, அதில் ஒரு சில பழமொழிகள் சொல்கிறேன். அதாவது, இல்லானை இல்லாலும் மதியால். ஆள் எவ்வளவு பார்க்குறக்கு லட்சணமாக இருந்தாலுமே இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கணும். அதாவது ஒரு நல்ல வருமானம், நல்ல வேலை, ஒரு சொந்த வீடு, நல்ல வண்டி வாகனம், இப்படி எல்லாம் இருந்தால் ஓரளவுக்கு மரியாதை இருக்கும். பரவாயில்ல, நல்லா இருக்கிறாங்க, வீட்டில் எதாவது வேணுங்கிற வசதி இருக்குது, நாம் இந்த வீட்டில் பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பாங்க. இன்னொன்று, நம்ம பெரியவர்கள் சொன்னது தான், முன்னோர்கள் சொன்னது, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆனால் நவீன காலம் என்ன சொல்லுது, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இது நடைமுறையில் இருக்குதுங்க. அப்போது ஒரு மனிதன் வந்து நல்ல மனிதராக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு பெண் கிடைக்கிறது இல்லை. உதாரணமாக ஒரு பக்கம் வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னாலுமே ஆள் பார்க்குறக்கு எப்படி இருக்கிறாரு, நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறாரா, டீசெண்டாக இருக்கிறாரா, பார்த்தா லட்சணமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை கொடுப்பாங்க.
நீ எப்படி வேணாலும் வேணால் வேலை தரலாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாலுமே நல்லா நீட்டாக இருக்காரா இருக்காரு, நீட்டாக இருக்காங்களா இருக்கிறாங்க. நாம் ஒருத்தர் போய் பார்த்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நல்லா பார்க்குறக்கால நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. வசதி இல்லைனாலுமே அவங்க இருக்கிறத வச்சு அவங்கவுங்க அழகாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே அந்த சுக்கரனோட தாக்கம் ஆதிக்கம் இருக்குது. இப்போது ஒரு சுக்கரன் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் என்ன பலன்னு பார்த்தா, லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் அழகான ஆரோக்கியமான கவர்ச்சியான உடல், நீண்ட ஆயுள், நல்ல கல்வி கொடுக்குறார், அன்பை கொடுத்து அன்பை பெற விரும்ப செய்கிறார், கலை ஆர்வத்தை கொடுக்குறார், பெருந்தன்மையான குணத்தை கொடுக்குறார். மற்ற கிரகச் சேர்க்கையை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருந்தால் தன வாக்குஸ்தானமாகி ரெண்டாம் வீட்டில் நிற்கும் சுக்கரன் தன லாபத்தை கொடுக்கிறார், கவர்ச்சிகரமான பேச்சின் வன்மையை கொடுக்கிறார், அழகான கண்களை கொடுக்கிறார், கவிதை எழுதும் ஆற்றலை கொடுக்கிறார். மூன்றாம் வீட்டில் இருக்கும் சுக்கரன் மனைவியின் சொல்படி கூஜா தூக்குவார், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவராக இருப்பார், அனைவருடனும் நல்லோருடனும் நல்லாதரவு பெறுகிறவரும் இருப்பார்கள். நாலாம் இடத்தில் இருக்கும் சுக்கரன் ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். பகலில் பிறக்கும் ஜாதகருக்கு சுக்கரன் மாத்திருக்காரனாக இருப்பதால் நான்காம் இடத்தில் இருக்கும் சுக்கரன் தாயாரின் மூலம் பல நலன்களை பெறச் செய்கிறார், ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவராகவே இருப்பார். நாலாம் இடத்தில் நிற்கும் சுக்கரனுக்கிற ஜாதகர் நல்ல உடை, நல்ல வீடு, நல்ல வாகன வசதி, இப்படி நல்ல ஒரு ஆடம்பரமான சுகத்தை கொடுப்பார். அந்த வீட்டில் பார்த்தா சிம்பிளாக இருந்தாலுமே சகல வசதியுடன் அலங்காரமாக இருப்பார், வீடும் அப்படித்தான் இருக்கும். மனைவி மக்களை விட்டு பிரியாமல் இருக்க செய்கிறார். பெரும்பாலும் இப்படி இருக்கிறவங்க நகர்ப்புறத்திலேயே இருப்பாங்க, சொந்த வீடு கட்டி கொண்டு அதில் வசிக்கிற நிலைமை ஏற்படும். புத்திரஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் இருக்கும் சுக்கரன் நல் மக்களை தருகிறார், நல்ல குழந்தைகள், பூர்வ புண்ணிய பலன்களையும் செல்வத்தையும் தருகிறார். வித்தியாஸ்தானமாகிய ஐந்தில் நிற்கும் சுக்கரன் நல்ல புத்தி கூர்மை, மொழி அறிவையும் கவிதை பாடும் திறமையும் கொடுக்கிறார். ஆறாம் இடத்தில் இருக்கும் சுக்கரன் இந்த இடம் வந்து கொஞ்சம் சரியில்லை, ஆரோக்கியத்தை கெடுக்கிறார், ஆரோக்கியம் இல்லாமல் உடலில் பல வியாதிகள் ஏற்படுத்துகிறார். ஏழாம் இடத்தில் இருக்கும் சுக்கரன் காலத்தஸ்தானமான ஏழாம் இடத்தில் இருப்பதால் அழகான வாழ்க்கை துணையை கொடுக்கிறார், ஆனந்தமான திருமண வாழ்க்கையை கொடுத்து விடுகிறார், இல்லற வாழ்க்கையில் உற்சாகத்தை கொடுக்கிறார், பணக்கார வாழ்க்கை துணை அமைய செய்கிறார். பொதுவாக இந்த மாதிரி ஏழு சுக்கரனுக்கிற தம்பதிகளுக்கு நல்ல உறவே இருக்கும், அவர்கள் வாழும் காலத்திலேயே சொர்க்கத்தை சந்திப்பார்கள். மற்ற கிரகச் சேர்க்கையை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். எட்டாம் வீட்டில் இருக்கும் சுக்கரன் தொழிலில் நல்ல புகழும் பெயரும் பொருளும் பெறுவார்கள். எட்டாம் வீட்டில் இருக்கும் சுக்கரன் ஆயுள் ஸ்தானமாக இருப்பதால் நீண்ட ஆயுளை கொடுக்கிறார், நல்ல செல்வ நிலையும் கொடுக்கிறார், கடவுள் பக்தியை கொடுக்கிறார், உயில் இன்சூரன்ஸ் லாட்டரி சீட்டுகள் மூலம் திடீரென பணக்காரனாகவும் வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்கு பிறகு சிலருக்கு தனயோகம் ஏற்படுகிறது. அதாவது பெரும்பாலும் இவங்க பார்த்தா எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரனுக்கு அந்த ஜாதகருக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுற தோட்டம் வச்சிருக்கிற அல்லது இப்படி இதாக ஒரு தொழில் தொடர்பு இருக்கிற ஒரு மாமனராக பெரும் வாய்ப்பு உண்டு. கிரகச் சேர்க்கை போத்து பலன்கள் மாறுபடும். அடுத்தது ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் சுக்கரன் நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல நண்பர்களை கொடுப்பார், நீண்ட தூர பிரயாணங்களை நீண்ட தூர துணிகரமான பயணங்களை செல்ல தூண்டுவார். பெரும்பாலும் இவங்க தனி குடித்தனம் போகவே விரும்புவார்கள். பத்தாம் இடத்திற்கு சுக்கரன்
நல்ல நடத்தையும் அதனால் பெரும் புகழையும் தேடித்தருகிறார். ஒரு 10 இடத்தில் சுக்கரன் இருந்துவிட்டால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிறர்களை சுலபமாக ஈர்த்து விடுவார்கள். இந்த 10 இடத்தில் இருக்கிற சுக்கரனால் ஒரு கலை சார்ந்த துறையில் வந்து அவங்க தொழிலில் இணைஞ்சு பேரும் புகழும் அடைவாங்க. நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும், பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும், அரசாங்க அலுவலர்கள் மற்றும் பெரிய ஸ்தாபனங்கள் வேலை செய்யும்போது மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்க செய்கிறார். இனிமையாக பேசுவதால் இவர்கள் மற்றவர்களை எளிதில் கவர்ந்து விடுவார்கள். சாணக்கித்தனமாக இருப்பதால் பொதுவாக இவர்கள் வெற்றியை தேடித்தருகிறார். அதாவது ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள், ஆடம்பரமான வாழ்க்கை, வாகன வசதி, நல்ல வீடு இவர்களை கொடுக்கிறார். வழக்குகள் வெற்றியை தருகிறார். லாபஸ்தானமான 11 இடத்துல சுக்கரன் இருக்கும் ஜாதகர் செய்யும் தொழிலில் லாபத்தையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் மற்ற வசதிகளையும் கொடுக்கிறார். மற்றவர்களுடன் நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல ஒரு உறவுகளை ஏற்படுத்துகிறார். கிரகச் சேர்க்கையை பொறுத்து சிலருக்கு இது பலன்கள் மாறுபடும். 12 இடத்தில் இருக்கும் சுக்கரன் இது சரியில்லாத இடம் என்பதால் தவறான நடத்தை ஏற்படும் வாய்ப்பு உண்டு. இது 12 இடம் வந்து சரியில்லாத இடம். அப்போ பொதுவாக வந்து பெரும்பாலும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சுக்கர பகவானோட ஒரு அம்சம் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்குங்கிறது அனுபவபூர்வமாகவே நாம் பார்க்கலாம். அப்போ சுக்கர பகவான் தொடர்பு இல்லாமல் ஒரு நபருக்கு வந்து ஒரு வண்டி வாகன வசதியும் ஒரு வீடு அல்லது அழகான தோற்றம் அல்லது அழகான தோற்றம் இருக்கிற மாதிரி வாழ்க்கை துணை பெறுவதற்கு சுக்கர பகவானின் பங்கு மிகவும் அவசியம். நன்றி. ஸ்ரீராமன் ஜோதிட குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அட்மின் அவர்களுக்கும் வணக்கம். பூங்கோதை சென்னையிலிருந்து. இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் பட்டிமன்றத்துக்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் கரூர் ஏஎஸ் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், அதை தொகுத்து வழங்கும் சுப்பிரமணி ஓதுவார் ஐயா அவர்களுக்கும், இரு அணியிலும் பேசக்கூடிய சகோதர சகோதரி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு அதிகமாக சந்தோஷம் கொடுப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் குருவா சுக்கிரனா. இந்த தலைப்பில் குருவே என்ற அணியிலிருந்து பேச வந்திருக்கேன். ஒரு மனிதனுக்கு அதிகமாக சந்தோஷம் கொடுக்கறதுல குரு தாங்க முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறார். முதல்ல குருனா யாருன்னு பார்க்கலாம். குரு என்பவர் அனைத்து சுப நிகழ்வுகளுக்கும் சந்தோஷம், கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, மதியுகம், அறிவு, ஆற்றல், தலைமை பண்பு, பொருள், புத்திர பாக்கியம், தங்கம், கருவூலம், இதுக்கு எல்லாமே சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான். ஸோ இப்போ உங்கள் சுக்கரன் பார்த்தீங்கன்னா அவருடையது சுகபோகத்துக்கு மட்டுமே அவர் கர்த்தாவாக இருப்பார். இன்னொரு வண்டி வாகனம், லக்ஸரி வாழ்க்கை, இது எல்லாமே சுக்கரனாக இருந்தாலும் இதை வாங்கிறதுக்கு அருள் புரிபவர் யார் அப்படின்னா குரு பகவான் தான். ஸோ ஏன்னா அவர் தான் தனக்காரர் இல்லையா. ஸோ அந்த செல்வம் பணம் இல்லைன்னா இது எல்லாமே வாங்கிறதுக்கு சுக்கரன் வந்து பணமாக இருந்தாலும் சுக்கரன் சிறு பணம், குரு வந்து பெரும் பணம். இது வாங்கக்கூடியதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் எதுன்னா குரு பகவான் தான். ஸோ அப்போது சந்தோஷத்துக்கும் இதெல்லாம் வாங்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குன்னா ஸோ அப்போ அது குருவால் தான் இருக்கும். இப்போ ஒருவர் வந்து சுக்கரன் எவ்வளோ பெரிய வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், மனைவி, இது எல்லாமே சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஒருத்தருக்கு வந்து ஒரு குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னா அவரால் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ எவ்வளோ பெரிய லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவருக்கு ஒரு குழந்தைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த குழந்தை செல்வம் இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமே இருக்காது, வாழ்நாள் சந்தோஷமே இருக்காது. அதான் சொல்லுவாங்க, குழல் இனிது யாழ் இனிது என்றால் மக்கள் மழலை சொல் கேளாதவன்னு சொல்லுவாங்க. இத்தனை செல்வம் இருந்த இந்த ஒரு செல்வம் இல்லைன்னா
அவங்களுக்கு வந்து இந்த மழலை செல்வம் என்னென்னா அவனுக்கு வந்து சந்தோஷன்றதே இல்லை. அப்போது இந்த குழந்தை செல்வத்தை, இந்த மகிழ்ச்சியை கொடுப்பது யாருன்னா குரு பகவான் தான். ஸோ அதனால தான் அவர் குரு பகவான் வந்து புத்திரக்காரன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வீடு, வண்டி, வாகனம், காரு, பங்களா, தோட்டம் இதெல்லாம் வாங்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்கு ஒரு அளவுகோலே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஸோ அந்த புத்திரத்தை கொடுக்கக்கூடிய, அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான் தான். அடுத்து சுக்கிரன் வந்து சிறு பணம் தான், அதாவது வீட்டில் வைக்கக்கூடிய பணம், இதில் என்ன ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் குரு வந்து வங்கியில், பேங்க் லாக்கரில், ட்ரெஷரி இதில் இருக்கக்கூடிய பெரும் பணம் சொல்லுவாங்க. வங்கியில் பணம் இருந்தாவே அது ஒரு சந்தோஷந்தான். ஸோ இந்த சந்தோஷத்தை தருபவர் யாருன்னா குரு பகவான் தான். ஸோ அதனால தான் குருவை தனக்காரர்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க குபேரன் ஆவான்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் வந்து காலச்சக்கரத்தில் தனஸ்தானாதிபதியும் சகாயநாதனுக்கும் ஆதிபத்தியம் பெற்று சிற்றின்பத்துக்கு தான் சொந்தக்காரராக இருப்பார். ஆனால் குரு பகவான் தனக்காரராகி பாக்கியஸ்தானத்துக்கும் ஐனசைன போகத்துக்குமே அதிகாரம் பெற்று இருக்கிறதுனால இவர் வந்து பேரின்பக்காரன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேரின்பம் இல்லையா? நீங்கள் சொல்கிற அத்தனையுமே அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் என்கிற குரு பகவான் தான் வேணும். ஸோ எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும், கார், பங்களா, வண்டி இதெல்லாமே சுக்கிரனுடைய காரகத்தம் எல்லாமே இருந்தாலும், இதை அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியமும் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குரு பகவான் தான். ஸோ ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ தோஷம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தோடு வந்து என்ன தோஷம் இருக்காமேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க குரு பார்த்துட்டாருங்க இந்த ஜாதகத்துக்கு வந்து இது தோஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, சந்தோஷம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. தோஷம் இல்லை அப்படி சொன்ன உடனே அதை நீக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா கிரகத்திலே நம்ம குரு பகவானுக்கு தான் இருக்குது. குருனாவே இருளை நீக்க வல்லவர்னு சொல்லுவாங்க. மேலும் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் தோஷத்தை கழியும் யோகம் இருக்குது யாருக்குன்னா நம்ம குரு பகவானுக்கு தான் இருக்குது. குடும்பம் என்கிற சந்தோஷத்தில் தனம் என்கிற பணம் தாங்க முக்கியம். ஸோ அதாவது இல்லை என்றால் இல்லாலும் வெறுப்பாலும் சொல்லுவாங்க இல்லையா. இப்போது நீங்கள் எது இருந்தாலும் டெய்லியும் நம்மளுக்கு வந்து பணம் இருக்கணும், தனம் இருக்கணும். அந்த தனம் பணம் இதை கொடுக்கறது யாருன்னா குரு பகவான் தான். அதாவது ஒருவருக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது தனச்செல்வமும் மழலை செல்வமும் தான் சொல்லுவாங்க. இதை தருபவர் யாருன்னா குரு பகவானே அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஸ்ரீராமன் ஜோதிட ஆய்வுக்குழுவில் உள்ள அனைவருக்கும் கீதா முருகனின் பணிவான வணக்கம். கஜானானம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பசிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். நான் வணங்கும் விநாயகருடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நான் வணங்கும் இடைக்கடர் சித்தரின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நினச்சிக்கிறேன் அவங்கள பூரா. இன்னைக்கு நமது ஸ்ரீராமன் ஜோதிட ஆய்வுக்குழுவில் அட்மின் மேடம் ராஜீவி அவர்கள் ஒருவரது வாழ்க்கையில், ஒருவரது ஜாதகத்தில் சந்தோஷத்தை தருவது குருவா சுக்கிரனா அப்படிங்கிற மாதிரியான அணியில் இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அணியின் நடுவராக வீற்றிருக்கும் நமது கரூர் சிவகுமார் அவர்களுக்கும் நமது குழுவில் இந்த பட்டிமன்றத்தை ஒருங்கிணைப்பாளராக செயல்படக்கூடிய ஓதுவார் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சுக்கிரனே என்ற அணியில் பேச இருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும், எதிரணியில் பேசவிருக்கும் குருவே
சந்தோஷத்தை தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அணியில் பேசக்கூடிய அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, சுக்கிரனே அனைவருக்குமே சந்தோஷத்தை கொடுப்பாரு அப்படின்னு இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறேன். சுக்கிரன் நானே யாருங்க? கலத்திரக்காரகன் சொல்கிறோம். அதாவது மனைவி, கணவனுக்கு மனைவியாகவும் மனைவிக்கு கணவனாகவும் வரக்கூடியவர். காதல் நாயகன், சுகங்களில் அதிபதி. ஒருவரோட ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா அனைத்து சுகங்களும் தானாக வந்து சேரும். சுக்கிரன் சரியில்லைன்னா மன வாழ்க்கை ரொம்ப கேவலமாக போயிடும். அதாவது சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமிங்கிற மாதிரி பாட்டு பாடக்கூடிய நிலமையில் ரொம்ப மோசமான அமைப்பு இருந்துருச்சுன்னா குடும்பம் கெட்டு போகும். மனைவி சிறப்பில்லைன்னா குழந்தை இருக்காது. எல்லா விதத்துலேயும் ஃபால்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க எப்படி சந்தோஷத்தை நிலைநாட்ட போகிறாங்க? அப்போ இதுக்கு பூரா காரகம் யார்? சுக்கிரன் மட்டுமே. குழந்தை பருவத்தில் சிலருக்கு சுக்கரதசை வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனாலும் அந்த குழந்தை திசையில் வந்தாலும் அது வந்து குழந்தைங்களை பாதிக்காது, அந்த ஜாதகரை பாதிக்காது. அவர்களுக்கு பதிலாக அவருடைய தகப்பனாரை வேணுமானால் பாதிக்கும். ஆனாலும் இந்த குழந்தைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமாகவே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் சுக்கரதசை மொத்தம் 20 ஆண்டு காலம். அதாவது பரணி, பூரம், பூராடம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாகவும், அஸ்வினி, மகம், மூலம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாவது திசையாகவும் சுக்கரதசை வருவார். இவர் குடும்பத்தில் ஆரம்ப திசையாக வர்றதுனால குடும்பத்துக்கு கண்டிப்பாக பாதிப்பு வரும் அப்படின்னு எல்லாரும் பலராலும் சொல்லப்பட்டாலும், அதிலும் வந்து சுபக்கிரக பார்வை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனத்தில் எடுத்தோமே என்னால் அதுலேயும் தப்பிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. அப்போ சுக்கிரன் ஒருவரோட ஜனன காலத்தில் பழம் பெற்று அமர்ந்திருந்தால் மட்டும்தான் சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல் சுக்கிர திசை சுக்கிரன் மட்டுமே தான் சந்தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா காலபுருஷனின் 2 மற்றும் 7 வீட்டுக்கு அவர் தாங்க அதிபதி. இந்த 2 வீடு அப்படிங்கிறது தனம், வாக்கு, குடும்பம் சொல்லக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியது. இப்போ இந்த தனம் இருக்கணும், ஒரு மனுஷனுக்கு இருந்தால் தான் சந்தோஷம் வரும். வாக்கு ஒருத்தனுக்கு இருக்கணும், கண்டிப்பாக அது இருந்தால் தான் சந்தோஷம் வரும். குடும்பம் இருக்கணும்ல, குடும்பம் இல்லைன்னா அவனை வந்து வெட்டி பையன்னு சொல்லிடுவாங்க. அவங்க இருந்தும் இல்லாத நிலை, அவங்களுக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்காது. அப்போ அப்பேற்பட்டவங்களுக்கு எப்படி வந்து சந்தோஷம் இருக்கும்? குருங்கிறவர் ஒற்றை மனிதனை சொல்லக்கூடிய விஷயங்களை தான் குருங்கிறது சொல்லும். அப்போ இந்த குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போதனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க மற்றவங்களுக்கு. பெரும்பாலும் போதனை தான் நிறைய விஷயங்களை செய்யும். அதே போல் அது வந்து பெரிய பெரிய பணங்களை சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லும் குரு. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, அந்த மொத்த பணம்ங்கிறது ஒரு டெபாசிட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை பூரா சொல்லக்கூடியது குரு, பெரிய பெரிய பணம். ஆனால் சுக்கிரன்ங்கிறவர் அப்படி கிடையாது. அந்த குருவை உடச்சி எடுக்கக்கூடிய பணத்தை சொல்லக்கூடிய விஷயங்களை பூரா சுக்கிரன் சொல்லுவார். அன்னன்னைக்கு செலவழிக்கக்கூடியது, ஒரு முக்கியமான பணங்களை கையில் வச்சுட்டு அதை பூரா நம்ம நல்ல சந்தோஷமாக வாழக்கூடியது, எங்கே போகணும் எங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களை பூராமே இந்த சுக்கிர பகவான் சொல்லுவார். அந்த சுக்கிரன் தான் சந்தோஷத்தை கொடுப்பார். குருங்கிறவர் என்ன பண்ணுவார்னா மொத்த மொத்தமாக வச்சிருப்பார். ஆனால் அதனால் பின்னாடி வந்து பேரம்பேத்திங்களுக்கு டெபாசிட் அந்த மாதிரி ஆயிரும். இன்றைக்கி நம்ம அனுபவிக்காத விஷயங்கள் சந்தோஷமாக, நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் சந்தோஷமாக, அல்லது நம்மளுடைய பேரம்பேத்தி தலைமுறை தலைமுறையாக அனுபவிக்கக்கூடியவங்க சந்தோஷமா? இன்றைக்கி நாம் என்ன சந்தோஷம், இன்றைக்கி சாப்பாடு இருக்கா, இன்றைக்கி இந்த நிமிடம் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அதுதானே சந்தோஷம். அதை சொல்லக்கூடியது பிறகு இங்கே யார்? சுக்கிரன் தானே. அதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும்ல. அதே போல் சுக்கிரன் வந்து பலம் பெற்றிருக்கணும் ஒரு ஜாதகத்தில். அதாவது அவருடைய நட்பு கிரகங்களான புதன், சுக்கிரன், சனி அவங்களோட வீட்டில் இருந்தாலோ, அல்லது புதன் சுக்கிரன் சனியோட சேர்க்கை பரிவர்த்தனை பார்வை பெற்றிருந்தாலும் சுபிட்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பொழுது குடும்பம் வந்து சுபிட்சம் இருக்கும். திருமணம் காரியங்கள், சுபகாரியங்கள்லாம் நிறைய கைகூடும். புத்திர பாக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும். செல்வம், செல்வாக்கு, சேர்க்கை, வண்டி, வாகனம், பூமி, மனை வாங்கக்கூடிய யோகங்கள், ஆடை ஆபரணங்கள் இது பூரா அமையும். பண வரவுகளுக்கு பஞ்சமே இருக்காது. கடன்கள் யாவும் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்புகளை இது சொல்லும். அப்போ இந்த சுக்கிரன் பலமாக இருக்கிறவங்களால தான் நல்ல ஒரு அழகான மாட மாளிகைகள் கட்ட முடியும்.
அதே போல் வந்து அழகான ஒரு ஹோட்டல் நிர்வாகம்ன்றது, பெரிய பெரிய ஹோட்டல்களை சொல்லக்கூடியது, வசதியான அழகான மிக பிரம்மாண்டமான மிக மிக தூய்மையான விஷயங்களை சொல்லக்கூடியது அப்புறம் அந்த சுக்கரன் தான். சுக்கரன் மட்டுமே அழகு, அழகுனாலே சுக்கரன் தான். சுக்கரன் பலம் பெற்று அமைந்திருந்தால் குழந்தை பருவத்தில் சுக்கர தசை நடைபெற்றாலும் கூட அந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், சுக வாழ்வை கொடுக்கும், சத்தான உணவுகளை சாப்பிடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும், நல்லா சிறப்பான உணவுகளை கொடுக்கக்கூடியது பிறகு சுக்கரன் தாங்க. குரு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இதில்? குருவுக்கெல்லாம் இங்கே வலி வழியே கிடையாது, சந்தோஷத்தை குருவெலாம் கொடுக்க மாட்டார். இப்போ குரு தசை ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய அடிமேல் 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 விழுந்து 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 அடுத்தது வரக்கூடியது அந்த சனி தசையில் என்ன பண்ணும், அவரை வந்து ஒரு சித்த நிலைக்கு கொண்டுட்டு போயிடும். அதுதான் குரு வந்து அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும்பொழுது தான் சனி திசையில் நல்ல திசைகளாக இருக்கும்பொழுது தான் அவங்க வந்து மேன்மையை வந்து கொடுக்கும், அப்படி இல்லைன்னா பெரிய அளவுக்கு மோசமான பிரச்சனைகளை தான் கொடுக்கும். அதே சுக்கரன் வந்து சுக்கரனோட தசை வந்ததுக்கு பின்னாடி தான் சூரிய திசையெல்லாம் வரும். உங்களுக்கு சூரிய திசையெல்லாம் நல்ல சிறப்பான பலன்களை பூரா கொடுக்க சொல் கொடுக்க வைக்கக்கூடியது இந்த சுக்கர திசை மட்டுமே தான். அதே போல் இந்த சுக்கரன் வந்து பழம் இழந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, குழந்தை பருவத்தில் இருந்தாலும் திசை நடந்துச்சுன்னா அதுக்கு அப்போ வந்து உடல்நிலையெல்லாம் பாதிப்பு கொடுக்கும். அப்போ சுக்கரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். பெற்றோருக்கு அனுகூலமற்ற நிலையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் தான். அப்போ இந்த சுக்கரனுடைய நிலை வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு மிக பெரும் பிரச்சனையை கொடுக்கும். ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய குழந்தையோட ஜாதகத்தில் சுக்கரன் சின்ன வயசுலேயே வந்துருச்சு, எந்த குறையும் கிடையாது. லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு ஐந்து குடைவன், லக்கணத்திற்கு அஷ்டமத்தில் போய் அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவானும் சுக்கரனும் பரிவர்த்தனை வரைங்க, எந்த குறையும் கிடையாது. வீடு வீடுகள்லாம் நிறைய வாடகைக்கு, நிறைய நிலபுலன்கள், காரு வண்டி நிறைய எல்லா சகல விதமான பாக்கியங்களும் கொடுத்தது அந்த சுக்கர தசை தான். அது சிறுவயதாக இருந்தாலும் சுக்கரன் பலமாக இருந்துச்சுன்னா நல்லதே செய்யும் அப்படிங்கிறத இங்கே வந்து நான் உதாரணமாக சொல்கிறேன். அப்போ கல்வியில் மேன்மை கொடுக்கக்கூடியது, நல்ல அறிவாற்றலை கொடுக்கக்கூடியது, பரந்த மனப்பான்மையை கொடுக்கக்கூடியது, அழகான உடலமைப்பை கொடுக்கக்கூடியது, மற்றவங்கள கவர்ந்திழுக்கக்கூடிய வசீகரம், சுக வாழ்வு, சொகுசு வாழ்வு யாவையும் கொடுக்கக்கூடியது பூரா சுக்கரன் தாங்க. சுக்கரனாலே சந்தோஷங்க. இப்போ இத்தனை இதுவும் கிடச்சிச்சின்னா சந்தோஷம் இல்லாத மனுஷன் எப்படி இருக்க முடியும்? சுக்கரன் பழம் இழந்து இளமை பருவத்தில் நடைபெற்றுச்சுன்னா அப்படி உள்ளவங்களுக்கு தான் கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் சுக்கரன் பலத்தோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சிறப்பான அருமையான பொருளாதாரங்கள்லாம் மிக மிக அழகாக கொடுக்கக்கூடியது இந்த சுக்கர பகவானுங்க. நம்மளுக்கு குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்திற்கு காலபுருஷன் ஒன்பதாம் வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் உடையவர். அப்போ அந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது தகப்பனரை சொல்லக்கூடிய இடம், மேலும் வந்து தான தர்மங்களை எல்லாம் சொல்லக்கூடியது, பாக்கியங்களை சொல்லக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சொல்லக்கூடியது. அந்த பாக்கியங்களை தான தர்மமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த மோட்சங்கிற அந்த பன்னிரெண்டாம் இடம்ங்கிற அயன சயன சுகங்கிற இடத்துல வந்து மோட்சத்தை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அங்கேயுமே யார் இருக்கா பாருங்க, சுக்கரன் அங்கே உச்சம் பெறாரு. குரு ஆட்சி பெற்றாலும் சுக்கரன் தான் அங்கே உச்சம் பெறாரு. அப்போ அந்த உச்ச வலிமையில் சுக்கரன் தான் அங்கே போய் உட்காந்துருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் நட்சத்திரங்களில் சனி பகவானுக்கு ஒரு இடம் அங்கே உண்டு. இப்போ இந்த சனி சுக்கரன்லாம் என்ன ஃப்ரெண்டு, அங்கே புதன் இருக்காரு, அப்போ புதன் அவருக்கு ஃப்ரெண்டு, எல்லாரும் கூடி ஆடி கும்மி அடிக்கிறாங்க. அப்போ குரு அங்கே ஆட்சியாக இருந்தாலும் சுக்கரன் பலமில்லை எனில் குருவினால் குரு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கோடி பணமும் நம்மளால் செலவழிக்க முடியாது. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சுனாமி காலங்களில் எத்தனையோ கோடான கோடி பெரிய பெரிய பணக்காரர்கள் வீடுகள் எல்லாம் நிறைய கடல் தண்ணி வந்து உள்ளே அடித்து சுனாமியில் வந்து நிறைய இறந்தாங்க. அந்த காலகட்டத்தில் எத்தனை பெரிய பணக்காரர்கள் ஒருவேளை உணவு இல்லாமல் கையேந்தி நின்றார்கள்ங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும்? இதில் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அவங்களோட கோடி கோடியான பணங்கள் வந்து பேங்கில் இருக்குங்க, டெபாசிட்டாக இருக்குங்க, எடுக்க முடியலைங்க. அன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பைசாங்கிற அந்த சுக்கரனுங்கிற பணமானது சுக்கரன்னால என்ன, அந்த ஒரு பெரும் பணத்தை உடைத்து எடுக்கக்கூடிய ஒரு வகை ஒரு சிறு தொகையை தான் சுக்கரன் சொல்கிறோம். குரு கோடி பணம்னா சுக்கரன் வந்து லட்சக்கணக்கான பணத்தை சொல்லுவோம். அப்போ அந்த சுக்கரனுங்கிற அமைப்பு கையில் இல்லாதனால எவ்வளோ அவஸ்தப்பட்டாங்க, சந்தோஷமாக இருந்தாங்களா? கோடி கோடியான பணம் என்னோட டெபாசிட்டில் இருக்குது, ஆனால் அது இன்றைக்கி இன்றைக்கி பயன்படலையே அப்படின்னு எத்தனை ஒரு பெரிய பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் கதறினாங்க. அன்னைக்கு தெரிஞ்சிச்சுங்க அன்னதானத்தோடைய மகிமை. அப்போ அந்த சுக்கரனுங்கிற ஒரு
ஒரு குட்டி பணம் கையில் இல்லாத பட்சத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஒன்றும் இல்லைங்க, கொரோனா காலத்தில் எடுத்துக்கோங்க. கொரோனா காலத்தில் என்னாச்சு, பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் பணத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய உடல்நிலை பாதுகாக்க முடியாமல் இருந்தாங்களே, அதுக்கெல்லாம் யார் காரணம்? குருங்கிற அந்த கோடி பணம் வந்து அவங்களை காப்பாத்துச்சா? கிடையாது. ஆனால் அன்னைக்கும் இந்த சுக்ரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வெளியில் போக முடியாத ஆண்களாக இருந்தாலும் அவங்கள வந்து தன் கையில் சமைச்ச உணவுகளை கொடுத்து சந்தோஷமாக வச்சுருந்தாங்க பாருங்க. அது தாங்க இங்கே சுக்ரன் அங்கே நிற்கிறாரு. இப்போ நம்ம இங்கே யார் வலு? சுக்ரன் தாங்க இங்கே வலு. சுக்ரன் மட்டுமே சந்தோஷத்தை கொடுப்பார், குரு வந்து சந்தோஷத்தை என்றைக்கும் கொடுக்க மாட்டார். குருங்கிறவர் ஒரு கோவிலுக்கு மணி அடிக்கக்கூடிய பூசாரி மாதிரி. அந்த பூசாரி என்ன செய்வார்? போவார், கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை அபிஷேகம் பண்ணுவார், அலங்காரம் பண்ணுவார், எல்லா வேலையும் பார்த்து நொந்து கஷ்டப்பட்டு வேண்டா வெறுப்பாக வர்ற மக்களுக்கு துண்ணூர் அள்ளி கொடுப்பாரு. இதுதான் அவர் ரொட்டீன் வேலை இருந்துகிட்டே இருக்கும், அதுதான் பண்ணுவாங்க. சுக்ரன் அப்படி கிடையாது. ஆடை அலங்காரம், அந்த கோவிலில் வந்து இருக்கக்கூடிய பிரசாதத்திலிருந்து உண்ணக்கூடிய உணவுகள்லேருந்து அது எல்லாமே குறிக்கக்கூடியது பூரா அந்த அழகான விளக்குகள்லேருந்து பார்க்கும் பொழுதே மனசுக்கு வந்து செழுமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பூரா அது பூராமே சுக்ரனை தாங்க இங்கே குடிக்கும். அதே போல் சுக்ரன் பலமாக ஒருத்தருக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, முதுமை பருவத்தில் நடைபெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுக்ரன் பலமாகி முதுமை காலத்தில் வந்து அவங்களுக்கு சுக்கரதசை வந்துச்சுன்னா அனுகூலமான பயணங்கள், சுற்றி நம்மளுடைய பேரன் பேத்திகள்லாம் இருந்து நம்மளை கவனிக்கக்கூடிய தன்மைகள், தாராளமான தனச்சேர்க்கை, குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றையாகவும் நடைபெறத நம்ம பார்க்கலாம். சுக்ரன் பலமிழந்து போச்சுன்னா அது பிரச்சனையை கொடுக்கும். இப்போ அதை நம்ம வந்து கவனிக்கணும் இதெல்லாம். இப்போ ஒரே அது அதுபோல் வந்து மேசலக்கணக்காரவங்களுக்கு குடும்பம் மற்றும் கலத்திர வீடுகள் எனப்படும் 2-7 குடையவன் சுக்ரனாக தான் வர்றாரு. இந்த 7 இடத்துல ஆட்சி மற்றும் மூல திரிகோண பலம் அடைவதன் மூலம் இந்த யோகம் வந்து அவங்களுக்கு உண்டாகும். அப்போ சுக்கரன் ஒரு இயற்கை சுபருங்கிறதுனால சுபகிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கிறதுனால கேந்திராதிபதி தோஷமும் உண்டாகிறதுக்கு அதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த சுக்கரன் தனித்திருப்பது சிறப்பல்ல. மேசலக்கணக்காரங்களுக்கு சுக்கரன் 7 இடத்தில் தனித்திருப்பதை விட பேர் கிரகங்களுடன் இணைந்திருக்கிறது கேந்திராதிபதி தோஷத்தை குறைத்து நன்மைகளை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் 7 இருக்கும் சுக்கரன் லக்கணத்தை பார்ப்பார், ஒரு சிவகிரகம் லக்கணத்தை பார்ப்பது சிறப்பான நிலையை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ மேசலக்கணக்காரங்களுக்கு இந்த மாதிரி செய்யக்கூடிய சுக்கரன் ரிஷப லக்கணக்காரங்களுக்கு எப்படி பண்ணுவாருன்னு பாருங்க. ரிஷப லக்கணத்திற்கு லக்கணத்தில் ஆட்சி பெற்று மாலவியா யோகத்தை தருவார். இந்த அமைப்பு ரிஷப லக்கணத்தில் மிகவும் சிறப்பான ஒரு நிலை இல்லையா? 30 வயசுக்கு மேலே இவங்களுக்கு சுக்ரதசை வரும்போது நல்ல வீடு, வாகனம், உயர்தரமான வாகனங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள், அழகான வீடு, பெண்களால் வந்து லாபங்கள் இருக்கும், சுற்றி பெண்கள் இருப்பாங்க, இதை போல ரிஷப லக்கணத்துக்கு கொடுப்பார். இதே இது மிதுன லக்கணத்துக்கு என்ன பண்ணுவார்னு பாருங்க. சுக்கரன் வந்து 10 வீட்டில் உச்சமாகிறாரு. அவரது தசையில் வந்து சிறந்த யோகங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். இங்கிருந்து 5 அதிபதி 10 போய் உச்சமாகக்கூடிய அமைப்பு வந்து இந்த மிதுன லக்கணக்காரவங்களுக்கு இருக்கும். அதே போல் இந்த 10 வீட்டில் இருந்து தசை நடத்தும்போது சுக்கரனால் ஜாதகருக்கு இளமையிலேயே அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்ல நம்ம. அதே போல இப்போ கடக சிம்ம லக்கணக்காரங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் சுக்கரன் மனப்பூர்வமான நன்மைகளை செய்வது இல்லை. காரணம் இப்போ கடக லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகம் மற்றும் சிம்ம லக்கணக்காரங்களுக்கு சூரிய சந்திரர்கள் தனது பகைவர்களாக கருதுவதும் கடகத்திற்கு 4 கேந்திரத்திலும் சிம்மத்திற்கு வந்து 10 கேந்திரத்திலும் வலுப்பெற்று கேந்திராதிபதி தோஷத்தை வந்து பெறுவதும் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். கடகத்துக்கு அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் தனது கேந்திர வீட்டுக்கு 8 இடமான 11 வீட்டில் லக்கண யோகங்களை அமர்ந்து நன்மைகளை தரும் அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அப்போ சுக்கரன் கண்டிப்பாக நன்மைகளை தான் கொடுக்குறாரு. கடக லக்கணத்துக்கு பாதகாதிபதியாகவே இருந்தாலும் தனது கேந்திர வீட்டுக்கு, அதாவது லக்கணத்துக்கு 4 வீட்டிலேருந்து இங்கே எடுத்து பார்த்தாலும் சரி, லக்கணத்திலேருந்து எடுத்து பார்த்தாலும் இப்போ கேந்திர வீட்டுக்கு 8 இடமான 11 வீட்டில்
அதாவது கடக லக்கணத்துக்கு 11 வீட்டில் லக்கண யோக கிரகங்களோட அமர்வது மட்டுமே தான் நன்மைகளை தரும். தனித்த சுக்கரன் வந்து பெரிய நன்மையை தராது உங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலனாக இதில் எடுக்கலாம். அதே போல் சுக்கரன் அப்படின்னு சொன்னாலே ஜென்ம லக்கணத்துக்கு 2 வந்து இருந்துச்சுன்னா வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கும், நல்ல குடும்ப அமையும், அழகான கண்கள் இருக்கும், பொன் பொருள் சேர்க்கை இருக்கும், சுக வாழ்வு இருக்கும், சொகுசான வாழ்வு இருக்கும், கவர்ச்சியான பேச்சால் மற்றவர்களை கவரக்கூடிய நிலைகள்லாம் உண்டாகும். அதே போல் சுக்கரன் வந்து லக்கணத்தில் இருந்துச்சுன்னா என்னாகும், அழகு கொடுக்கும், நல்ல ஒரு அழகானவங்களாக இருப்பாங்க. அதே போல் சுக்கரன் 3 வீட்டில் இருந்தால் என்னாகும், எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் அனுகூலம், கலை இசை ஆர்வம். இசைக்கு சுக்கரன் தாங்க காரணம், சுக்கரன் தான் காரகமும் கூட. நமது இசையமைப்பாளர் இளையராஜா ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இசை ஆர்வம், வசதி வாய்ப்பு இதெல்லாமே உண்டாக, குறிப்பாக இளைய உடன்பிறப்பு ஸ்தானம்ங்கிறதுனால இளைய சகோதரி பிறப்பெல்லாம் உண்டாகும். ஏன்னா அவர் சுக்கரன் இங்கே வர்றதுனால சகோதரிகள் நிறையா இருப்பாங்க. அதில் சந்திரனோட சேர்க்கை பெற்றுச்சுன்னா கலை இசைத்துறை சாதனையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு அழகான விஷயங்களை சொல்லும் அது நிறைய. இந்த சந்திரன் சுக்கரன் சேர்க்கையெல்லாம் மிக சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லும், அழகுணர்ச்சி இதெல்லாமே சொல்லும். இதே சுக்கரன் வந்து 4 வீட்டில் இருந்தாருன்னா நல்ல அறிவாற்றல் இருக்குங்க. எனக்கு இருக்குது தனுசு லக்னத்துக்கு 4, அதாவது மீனத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்காருங்க. எனக்கு சுக்கரன் 4 வீட்டில் இருந்தாருன்னா நல்ல அறிவாற்றல் இருக்கும், கல்வி அசையும், அசையா சொத்து, சுக வாழ்வு, சொகுசான வாழ்வு, தாராளமான தனவரவு. பொதுவாக சுபர் பார்வை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஏற்றம், தாய்க்கு நீண்ட ஆயுள், இந்த பெண்ணுக்கு சுக்கரன் வந்து பெண் கிரகம் ஆவதால் அது மாளவிகா யோகத்தை கொடுக்குங்க. லக்கணத்துக்கு 4 இருக்கும் பொழுது எல்லா விதமான வண்டி வாகன யோகங்களும், அதே போல் வந்து வீடு வாசல் சேர்க்கை, நல்ல எங்கே போனாலும் பணம் கொட்டுறது, இந்த அமைப்பு எல்லாமே லக்கணத்துக்கு 4 சுக்கரன் இருக்கும் பொழுது அது உச்சம் பெறும் பொழுது மிக சிறப்பான பலன்களை சொல்லும். பொதுவாகவே லக்கணத்துக்கு 4 சுக்கரன் இருக்கிறது சிறப்பு. இதே இது கடக லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 சுக்கரன் ஆட்சி பெற்று தனித்து இருக்கக்கூடாது, அது வந்து பெரிய பிரச்சனையை கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் ஒன்று தனித்தனியாக நம்ம எடுத்து பார்க்கணும். இது பொதுவான பலன்களை மட்டும் நான் சொல்கிறேன். அதே போல் 5 வீட்டில் சுக்கரன் இருந்தார்னு வச்சுக்கோங்க, வசதியான வாய்ப்பு, பூர்வீக சொத்து சேர்க்கை, கல்வியில் மேன்மை, மகிழ்ச்சியான மன வாழ்க்கை, பெண் குழந்தை யோகங்கள், இதெல்லாம் நம்ம வந்து அழகாக எடுத்து சொல்லலாம். அதே போல் சுக்கரன் 6 வீட்டில் இருந்தார்னா உறவினர்களால் அனுகூலம், தேவையற்ற செலவுகள், வீண் செலவு, திருமணம் காலதாமதமாகக்கூடிய நிலையெல்லாம் சொல்லும். சுக வாழ்வு பாதிப்படைஞ்சாலும் இந்த சுக்கரன் 6 வீட்டில் இருந்து 12 வீட்டை பார்க்கறதுனால அழகான மெத்தை சுகங்கள் கிடைக்கிறது, சிறப்பான அவங்களுடைய பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சிறப்பான பட்டு விரிப்புகளாலான மெத்தைகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே எடுத்துக்கொள்ளலாம். சுக்கரன் வந்து லக்கணத்துக்கு 7 இருக்கும் பொழுது அவர் தனியாக இருக்கக்கூடாது, சுப பார்வையோட இருந்து கிரக சேர்க்கை இல்லாமல் இருந்தார்னா, அதாவது சுப பார்வை இல்லாமலும் கிரக சேர்க்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், வசதி வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சுப பார்வை இருக்கிறது சிறப்பு. கிரக சேர்க்கை வந்து எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை தாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் வேற இருக்குது. சுபர் சேர்க்கை நல்லது, பாவிகள் சேர்க்கை பெற்றதுன்னா கலப்பு திருமணம், காதல் திருமணம்லாம் நடைபெறும், பலம் இழந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையெல்லாம் தரும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கணும். சுக்கரன் 8 இருந்தாருன்னா சுக வாழ்வு பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்து 2 வீட்டை தொடர்பு கொள்றதுனால சுக்கரன் சார்ந்த விஷயங்களான இந்த லட்சமாக வரக்கூடிய பணங்கள் இதெல்லாமே வரும், வீடு வாகனம் அமையிறதுல கொஞ்சம் தடைகளும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சுப பார்வைகள் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் சுக்கரன் பாகிஸ்தானத்தில் சுபர் கிரக பார்வை மற்றும் சேர்க்கையுடன் இருந்தால் தந்தைக்கு நீண்ட ஆயுள் உண்டாகும், செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்பு, பூர்வீகத்தால் அனுகூலம், மனைவி மூலம் சொத்துக்கள் சேரும் யோகம், சந்தோஷமான குடும்ப வாழ்வு, பொது காரியங்களில் ஈடுபட்டு சமுதாயங்களில் நல்ல பெயர் உண்டாகக்கூடியது, பாவிகளோட சேர்க்கை வந்து வெளியூர் வெளிநாடு யோகத்தை கொடுக்கும், பெண் சேர்க்கையும் உண்டாகும், பெண் சேர்க்கை யோகமும் உண்டு அப்படிங்கிறாங்க. எதாவது நம்மளுடைய ஜோதிடத்தில்
அழிவு, அதுக்கப்புறம் யோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சேர்க்கறதை இங்கே கவனிக்கணும். சுக்கரன் பத்தில் இருந்துச்சுன்னா கலை இசை பெண்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மூலம், அதாவது இப்போ ஒரு உமன் வந்து நைட்டி போடுறாங்க, சேலை போடுறாங்க, அவங்க வந்து இப்போ ப்ரேஸ்லெட்டு, இப்படி என்னென்ன நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, பெண்கள் சார்ந்த வகையான ஆபரணங்கள், உடைகள், இது மாதிரியான விஷயங்களில் அவங்க அது மூலியமாக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், பெண் தொடர்புள்ள தொழில் உத்தியோகம், அதாவது மகளிர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பூராமே அவங்க வந்து அது சார்ந்த நிறைய மகளிரை இணைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே அது அது சார்ந்த அமைப்பு தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் மூலம் நல்ல பலன் உண்டாகும். சிலர் மனைவியோட கூட கூட்டுத் தொழில் செய்யும்போது யோகம் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுக்கரன் 11 இருந்தால் அதுவும் லாபஸ்தானம் வேற, நல்ல அறிவாற்றல், வசதி, வாய்ப்பு, எதிர்பாராத தன சேர்க்கை, அசையும் அசையாத சொத்து சேர்க்கை, உடன்பிறப்பு மூலம் அனுகூலம், பெண் மூத்த உடன்பிறப்பு யோகம். ஏன்னா 11 இடங்கிறதே மூத்த உடன்பிறப்புகளை தான் சொல்லும், அதுவும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அது. சுக்கரன் பாவிகள் சேர்க்கை பெற்றால் நிறைய பெண்கள் தொடர்பு தப்பான விஷயங்கள்லாம் நிறைய போகும், அதனால் நம்ம பாசிட்டிவான இதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். சுக்கரன் 11 இருக்கும்போது நல்ல நிறைய லாபங்கள் உண்டு அப்படிங்கிறது மாதிரியும் நம்ம இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் 12 வீட்டில் இருந்துச்சுன்னா சுக வாழ்வு, சொகுசான வாழ்வு, இது பூராமே நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக நன்மைகள் உண்டு. மகிழ்ச்சி சுகத்திற்காக நிறைய செலவுகளை வந்து அவங்க செலவழிப்பாங்க. அவங்க நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த சுக்கரனின் மூலியமாக சிறப்பான செலவுகளாக, விரயங்களாக செலவழித்து அவங்க வந்து அடைந்து கொள்வாங்க அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கொள்ளலாம். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குங்க. காலபுஷன் 12 வீடான மீனத்தில் சுக்கரன் வந்து உச்சம் பெறுவது. சுக்கரனுக்கு மட்டுமே 12 வீடு வந்து நல்ல இடம்னு சொல்கிறாங்க, மற்ற எந்த கிரகத்துக்கும் சொல்லலை. காரணம் என்னென்னா, காலபுருஷனாக உருவகப்படுத்தப்படும் நமது ராசி சக்கரத்தின் முறையே பார்த்தீங்கன்னா அது 12 வீடு அயன சயன ஸ்தானமான 12 வீட்டில் சுக்கரன் உச்சம் பெறுகிறது தான். அது அதே மாதிரி தன்னுடைய லக்கணமான துலாமிற்கு 6 அவர் உச்சம் பெறுவதும் குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதாவது ரிஷபத்துக்கு துலாம் வந்து 6 வீட்டில் வந்து துலாம் லக்கணத்திற்கு 6 வீடு வந்து மீனமாக வரும். அங்கே வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெறுவது இங்கே வந்து முக்கியமான மாதிரி எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறாங்க. அதே போல் தனது நெருங்கிய நண்பரான புதனோட வீட்டில் நீசம் பெறுறாரு. நீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வலு குறைவான விஷயத்தை அடைகிறாரு. ஜென்ம விரோதியோட வீடான குருவோட வீட்டில் போய் உச்சம் அடைகிறார். அதிக வலுவை அடையக்கூடிய ஒரே கிரகமும் இந்த சுக்கரன் தாங்க. இப்போ எங்கே தன்னுடைய நண்பரோட வீட்டில் போய் நீசம்ங்கிற ஒரு விஷயத்தையும் தனக்கு அதிகமான எதிரியான குருவின் வீட்டில் போய் அவர் உச்சம் பெறுறதும் இவருடைய ஒரே வலு. அப்போ இந்த சுக்கரனை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக வந்து கையாண்டு பதில் பலன் சொன்னமே ஆனால் நம்ம சிறப்பான பலன்கள் அடிக்கலாம். மற்ற கிரகங்களை போல் இதை கையாளக்கூடாது. சுக்கரனை மிக சூட்சமான வலுமுறையோடு நம்ம இதை வந்து கவனமாக கையாளும் பொழுது நல்ல அருமையான பலன்கள் சொல்லலாம். அப்படி தவறும் பட்சத்தில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான் தவறான முறையில் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும். சரி, சுக்கரனை பற்றி சுக்கரன் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுப்பாரு, இவ்வளோ விஷயங்களை செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் சுக்கர திசையில் நடக்கிற காலத்தில் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு போய் விரதம் இருக்கலாங்க. இவருக்கு செய்யக்கூடிய நம்ம பரிகாரம் மகாலட்சுமி தாயார் தான் சுக்கரன். இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வெள்ளை நிற தாமரை பூவால் ஒரு அர்ச்சனையை போட்டு மொச்சை பயிறு, தாலி, மஞ்சக்கயிறு, இது மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, ஒரு 11 காயின்ஸ், நம்மளுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டை வச்சு அதில் ஏழைகளுக்கு தானம் செய்கிறது இவருக்கு சிறப்பான பரிகாரங்க. விரலில் வந்து வைரக்கல் மோதிரம் அணியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் செட் ஆகுமானா அது நம்ம ஜாதகத்தை பார்த்தா சொல்லணும். சுக்கரனை மட்டும் வச்சு நம்ம சொல்லக்கூடாது. கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் சுக்கரனுக்கு பரிகார ஸ்தலம் உள்ளதுங்க. அங்கே போய் ஸ்ரீரங்கம், மாங்காடு, மயிலாப்பூர், வெள்ளீஸ்வரர் ஆலயங்களுக்கெல்லாம் சென்று நம்ம அழகாக சுக்கரனை போய் தரிசனம் பண்ணி தெய்வத்தை வணங்கி வந்தோமே ஆனால் நம்மளுக்கு நல்லதை செய்வார். நம்மளை நாடி வரக்கூடிய நாலு ஜோதிடம் சார்ந்த அன்பர்களுக்கும் ஒரு நல்லதை நம்மளும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீராமன் குழுவினருக்கும்
என்னுடைய அணியை சார்ந்த ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் குருவே சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு இன்னும் அதையே பிடிச்சிட்டு இருக்கிற எதிரணியை சார்ந்த அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் கீதாமுருகனின் பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒருவரை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.